பெருந்தமிழே, உயிரே, நறும் தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நீ நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று தாயெழில் தமிழை வணங்கி இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாகிய சுழலும் சொற்போரை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர் பி சந்துரு ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி நிகழ்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் நல்கி கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய போப்ராஜ் என்று அழைக்கப்படும் நாகை தங்கராசையா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய வளர்ந்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் ராஜாராம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற அன்புக்கினிய கவிஞர் விஜயபாரதி அவர்களுக்கும், தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அன்பர்களுக்கும், நடனமாடிய குழந்தைகளுக்கும், வரவேற்புரை வழங்கியவர்களுக்கும், நன்றி உரை வழங்க இருக்கிறவர்களுக்குமாக எல்லோருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் பொழுதில் இவ்வளவு திரளாக இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுழலும் சொற்போர் என்கிற இந்த அமைப்பு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான ஒரு இலக்கிய மேடை நிகழ்வாக நடந்து கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. பிறகு என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மேடை தன்னுடைய பெருமையை இழந்து கொண்டு வருகிற பொழுது அந்த இழந்து வந்த பெருமையினுடைய ஒரு மிச்ச சொச்சமாக இன்றைக்கு வழக்காடு மன்றம் அதுவும் சுருங்கி, இன்றைக்கு பட்டி மன்றம் அதுவும் சுருங்கி, பாட்டு மன்றம் என்கிற நிலையில இன்றைக்கு தமிழ் மேடைகள் இப்போ ஒரு சீணித்து போன நிலையில், நலிந்து போன நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் தபத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களும், பாராட்டுதலுக்குரிய பேராசிரியர் ஆசாமியா போன்றவர்களும், மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் மேடைகளிலே ஏறி பட்டிமன்றங்களை பேசினால் அங்கே கருத்து மழை பொழிவதை நாம் பார்த்திருப்போம். இந்த கருத்து மழையோடு சேர்ந்து கன்னி தமிழும் நம்முடைய செவிகளிலே ஆற பெருகி ஓடுகிற நிகழ்ச்சியாக அது ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த மேடைகள் எல்லாம் துணுக்கு தோரணங்களாக மாறி போய்விட்டன. நகைச்சுவைகளை சொல்லுவது, நகைச்சுவைகளுக்கு இடையில் முடிந்தால் ஒன்று இரண்டு செய்திகளை சொல்லுவது என்கிற நிலையில தமிழ் மேடைகளினுடைய ஆரோக்கியம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போய்விட்டது. இன்றைக்கு மேடைகளில கிளுகிழுப்பை ஆட்டுவதைப் போல, கிச்சு கிச்சு மூட்டுவதைப் போல, வந்திருக்கிறவர்களை எப்படியாவது சிரிக்க வைத்து அனுப்பினால் போதும் என்கிற நிலையில இன்றைக்கு தமிழ் மேடை மாறி போயிருக்கிறது. அதுல இன்னொரு பரிமாணம் என்னவென்று சொன்னால், இலக்கியம் பேசினால் கேட்க மாட்டார்கள் என்று திரைப்பட பாடல்களை பாடி பாட்டு மன்றம் என்றும் வேறு பல வகையிலையும் இந்த மேடையினுடைய தரத்தை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வந்துவிட்டார். ஆனால் நான் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தை உண்மையில் நான் மனதார பாராட்டுகிறேன். மேடையினுடைய மாண்பை குறைக்காத வகையில், மேடையினுடைய மாண்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அழகான இன்றைக்கு வழக்கொழிந்து இருக்கிற சுழலும் சொற்போர் என்கிற இலக்கிய வகையை இந்த மேடையிலே அறிமுகப்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. அது மட்டுமல்ல, இதை பார்த்து தமிழகத்தினுடைய மேடைகள் தங்களுடைய ஒவ்வொரு மேடையிலேயும் இந்த சுழலும் சொற்போரை மீண்டும் அவர்கள் புத்துயிர் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக போர் என்பது 3 வகையான போர்களை நாம் பார்த்திருப்போம். பல மேடைகளில் ரொம்ப போர் இருக்கும். ஆனால் நான் சொல்லுகிறது அந்த போர் அல்ல. போர் என்றே நம்ம தமிழ்நாட்டில் 3 வகை உண்டு. ஒன்று மோது போர், அது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆதி மனிதன் தொடங்கி மோது போரிலே தான் அவனுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி கழிந்தது. மோது போருக்கு பிறகு வந்த போர் அது வாது போர் என்று சொல்வார்கள்.
வாதம் புரிந்து அதன் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்டிக் கொள்கிற ஒரு முறைமை என்பது அதற்கு பிறகு வந்தது. அதற்கும் பின்னாலே ஒரு போர் வந்தது, அது சூது போர் என்று ஒரு போர். உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் மோது போருக்கு முன்பு நடந்த போர் சூது போர். சூது போரிலே தான் வென்றார்களா தோற்றார்களா என்பதை முடிவு செய்தார்கள். எனவே மோது போர், சூது போர், வாது போர் என்கிற மூன்று போர்களிலே இன்றைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிற போர் என்பது இது வாது போர் என்பது. இந்த வாது போர் தமிழ் இலக்கியத்திலே எங்காவது நடைபெற்றிருக்கிறதா என்று நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி திருப்பி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சமணர்களுக்கும் சைவர்களுக்குமான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இப்படி வாது போர்களின் மூலமாகத்தான் நிலைநாட்டப்பட்டன என்பதை நாம் கர்ண பரம்பரையாக அந்த கதையாக கேள்விப்படுகிறோம். எனவே கருத்துக்களை கருத்துக்களோடு மோத விடுகிற ஒரு செயலாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாவேந்தர் பாரதிதாசனை குறித்து இன்றைய தமிழ் உலகம் நினைத்து பார்க்க வேண்டிய கடமை என்பது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். இன்றைக்கு எத்தனையோ கவிஞர்களை நாம் எண்ணி பார்க்கிறோம், சங்க இலக்கிய புலவர்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. பின்னாலே வந்த திருக்குறள், கம்பராமாயணம், வள்ளலார், தாயுமானவர், திருமந்திரத்தை எழுதிய திருமூலர், பின்னாலே வந்த புது கவிஞர்கள் என்று தமிழ் இலக்கிய உலகத்தில் ஆயிரக்கணக்கில கவிஞர்கள் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அவர்கள் அவரவர்களுடைய கால தேவைக்கு ஏற்ப பல்வேறு சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த 20ஆம் நூற்றாண்டு என்பது பழைய கவிதை மரபில இருந்து மாறி பாரதிக்கு பிறகுதான் சொல் புதிது, சுவை புதிது, சோதி மிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை என்று சொல்லி எளிமைப்படுத்தப்பட்ட தமிழாக, பாமரர்களுக்கும் போய் சேர்கிற தமிழாக, மக்கள் புரிந்து கொள்கிற தமிழாக மாறியது என்று சொன்னால் அது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம்தான். அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மகாகவி பாரதி வைத்த அந்த தொடக்கத்தை மிக செழுமைப்படுத்தி இன்றைக்கு சமூகத்திலே கொண்டு போய் எல்லா தரப்பு மக்கள் இடத்திலையும், உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்கள் இடத்திலையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசனுக்கு தான் உண்டு. நான் இந்த இடத்தில் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த மொழி மொழி என்று பேசுகிறோம், மொழி உணர்ச்சி என்று நாம் சொல்லுகிறோம், மொழி பற்று என்று பேசுகிறோம். இந்த மொழி பற்று, மொழி உணர்ச்சி, மொழி குறித்த விழிப்புணர்வு என்பது நம்முடைய தமிழ் சமூகத்தில் சச்சேறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் காணாமல் போயிருந்த நேரத்தில், பல்லவர் காலத்தில் மொழி குறித்த விழிப்புணர்வு இல்லை, சோழர் காலத்தில் மொழி குறித்த விழிப்புணர்வு இல்லை, பிற்கால பாண்டியர் காலத்தில் மொழி குறித்த விழிப்புணர்வு இல்லை, நாயக்கர் காலத்தில் மொழி குறித்த விழிப்புணர்வு இல்லை, ஏதோ ஒரு மொழி இருந்துவிட்டு போகட்டும் என்று கருதி கொண்டிருந்த காலத்தில் எம் மொழி தமிழ் மொழி, இந்த தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, இந்த தமிழ் மொழிக்குரிய பெருமையை மீட்டெடுப்பதுதான் தமிழனுடைய அடிப்படை கடமை என்று முதல் முதலில் குரல் கொடுத்தவர் யார் என்ற கேள்வியை எழுப்பினால் கிடைக்கிற விடை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அது பாரதி அல்ல, பாரதிதாசன் அல்ல, அது நீங்கள் நினைத்து பார்க்கிற எந்த கவிஞரும் அல்ல. முதல் முதலாக மொழி உணர்ச்சிக்கு பிள்ளையார் சுழி போட்டது என்பது மாதிரி தொடக்க புள்ளி வைத்தவர் ராமலிங்க அடிகள் என்று நான் பாராட்டுகிற வள்ளலார் தான். இதை எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருமுறை காஞ்சிபுரத்தில் காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி சங்கராச்சாரியார், பழைய சங்கராச்சாரியாரோடு வள்ளலார் ஆகிய ராமலிங்க சுவாமிகள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருவரும் நல்ல தமிழறிஞர்கள், இருவரும் நல்ல புலமையாளர்கள், இருவரும் சமூகத்தின் மேல அதிக அக்கறை உடையவர். இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வள்ளலார் அவர்கள் தமிழினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், தமிழின் சிறப்புகளை எடுத்து பேசுகிறார். ஆனால் சங்கரதாசர் சொன்னார், எவ்வளவுதான் சொல்லுங்கள், லோகத்தில் ரொம்ப நல்ல முக்கியமான பாஷை, லோகத்தினுடைய அடிப்படை பாஷை, லோகத்துக்கே மாத்ரு பாஷா என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் தான் என்று சங்கராச்சாரியார் சொல்கிறார். இதை கேட்டவுடனே வள்ளலார் பதட்டப்படவில்லை, கோபப்படவில்லை, அதிர்ச்சி அடையவும் இல்லை.
இருந்துவிட்டு போகட்டும், லோகத்தினுடைய மாத்திரு பாஷா சமஸ்கிருதமாகவே இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் எங்கள் தமிழ் பித்ரு பாஷா என்று அழைக்கிறார். உங்கள் மொழி உலகத்தின் தாய்மொழி என்றால் எங்கள் மொழிதான் உலகத்தின் தந்தை மொழி என்று சொன்னவர் வரலாம். இந்த உணர்வு அவருக்கு எப்படி வந்தது, இந்த மொழியின் மீது பற்று அவருக்கு எப்படி வந்தது? அவர்தான் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இறைவா உன்னுடைய கருணையே கருணை, வடமொழி போன்ற கடினமான மொழிகள் இடத்தில் என்னுடைய அறிவை செலுத்தாமல் இனிமையும் அழகுள்ளதுமான தமிழினிடத்தில் என் அறிவை செலுத்தினாயே, உன் பெருமையே பெருமை என்று இறைவன். அப்படி மொழியினுடைய பெருமையை முதலில் எடுத்து காட்டி இந்த உலகத்திற்கு மொழியினுடைய அருமையை சொன்னவர் வரலாம். அதனாலதான் இன்றைக்கும் கூட எங்களை போன்ற பகுத்தறிவு பேசுகிறவர்கள், சீர்திருத்தம் பேசுகிறவர்கள், சமூக மறுமலர்ச்சியை பற்றி பேசுகிறவர்கள், சாதி ஒழிப்பை பேசுகிறவர்கள், மதத்திற்கு எதிரான கருத்துக்களை பேசுகிறவர்கள் எல்லாம் நாங்கள் கொண்டாடுகிற முதல் மனிதராக வள்ளலாரை நாங்கள் நிறுத்துகிறோம். சாதியிலே மதங்களிலே சாத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே என்று பாடியவர் வள்ளலார். வள்ளலார் தான் எங்கள் முன்னோடி. அவர் தொடங்கி வைத்ததற்கான பின்னாலே வந்தவர்கள் இன்னும் விரிவுபடுத்தி மிக அழகாக சொன்னார். அவர் தொடங்கி வைத்த செய்தியை அழகுபடுத்தி சொன்னவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நம்முடைய தமிழ்தாய், தமிழகத்தினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையவர். அவர்தான் சொன்னார், ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழியா உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே என்று பாடினார். அவர் என்ன நினைத்து சொன்னாரோ தெரியவில்லை, செயல் மறந்து வாழ்த்துதும்னு சொன்னாரே, அதை இன்னைக்கும் நாம நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்து கொண்டோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மொழியை வாழ்த்துவதால் மொழி வளர்ந்து விடாது, வேலி போடுவதால் பயிர் வளராது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வேலியை போட்டு விட்டால் பயிர் வளர்ந்து விடும், வேலியை போட்டால் பயிர் வளராது, உள்ளே பயிரை விதைத்தால் தான் பயிர் வளரும், அதை பாதுகாக்கத்தான் வேலி வளரும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், தமிழே வாழி மொழியே வாழி உன்னுடைய பெருமை அது உன்னுடைய பெருமை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர மொழியை புகழ்வதனால் தமிழ் வாழ்ந்து விடாது, மொழிக்கு ஆக்கப்பூர்வமாக எதையாவது செய்தல் வேண்டும், திறமான புலவையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று பாரதி சொன்னதாக இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இந்த கருத்துக்களுடைய ஒட்டுமொத்த பிழிவாக 20ஆம் நூற்றாண்டினுடைய எழுச்சி கவிஞனாக, 20ஆம் நூற்றாண்டினுடைய மறுமலர்ச்சி கவிஞனாக, 20ஆம் நூற்றாண்டினுடைய தமிழ் இன மறுமலர்ச்சி கவிஞனாக தோன்றியவன் தான் பாவேந்தன் பாரதிதாசன். பாரதி தொட்டதையெல்லாம் இவன் விரிவுபடுத்தினான். பாரதி எதை எதையெல்லாம் தொட்டு காட்டினாரோ அதை பெரிதுபடுத்தி இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற விதத்தில் தன்னுடைய கவிதையை எழுதினார். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிற செய்திதான், நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம கவிதையை படிக்கிறோம், ஆனால் நாங்கள் எல்லாம் நான் பார்த்ததில்லை, என்னுடைய என்னுடைய வயது குறைவு என்பதனால் நான் பார்த்ததில்லை. புதுச்சேரியில பலரும் அவரோடு பேசியவர்கள் பழகியவர்களை போடு நான் பேசியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன். பாரதிதாசன் ரொம்ப கோபக்காரர், அவருக்கு வாத்தியார்னு பேர் ஊர்ல. ரொம்ப காலத்துக்கு பின்னால ஒரு வாத்தியார் வந்தார், அந்த வாத்தியார் நான் சொல்லலை, பாரதிதாசனை பொறுத்தவரை வாத்தியார் ஊர்ல வாத்தியார்னா அவரு தான். வாத்தியாரை பார்க்கணும்னா அவர் வீட்டுக்கு போனால் இந்த பெருமாள் கோயில் தெருவில் திண்ணையில் ஒரு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார், அது அவருக்கு அந்த பழக்கம் அந்த காலத்தில் உண்டு, சுருட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார். யாராவது போய் ஐயா வணக்கங்க, ஆ வணக்கம், நான் கவிதையெல்லாம் எழுதுவேன், உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படி. பாரதிதாசன் அடுத்து கேட்பார், பார்த்துட்டல அப்போ கிளம்பு, அது இல்லைங்க கவிதையெல்லாம் எழுதுவேன். சரி கொண்டா பார்ப்போம், வாங்கி அப்படி கவிதை பொருட்களை என்ன வேலை செய்யறேன்னு கவிதை எழுதுறேங்க, வாங்கி அந்த பேப்பரை கீழ்ச்சி கொடுக்குறேன், முதல்ல போய் உருப்படியா ஏதாவது ஒரு வேலை பாரு, அப்புறமா கவிதை எழுது, கவிதை எழுதுறதே தொழிலா வச்சுக்கிட்டு இருந்தா நீ உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் கடமை உண்டு,
அந்த கடமையை நிறைவேற்றி உன் குடும்பத்திற்குரிய கடமைகளை செய்து முடித்த பிறகு பிறகு கவிதை எழுதி சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய். கவிதை தான் என் தொழில் என்றால் நீ வாழ்க்கையில முன்னேறவே முடியாது என்பதில் மிக தெளிவாக இருந்தவர் பவேந்திர பாரதிதாசன். அவர் ஒரு ஆசிரியர், உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு ஆசிரியர் தொழில் செய்தவர். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, தான் கொண்ட கொள்கையின் காரணமாக அவர் ஆசிரியர் தொழிலில் சச்சேறக்குறைய 33 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டார், இடமாற்றத்துக்கு ஆளானவர். எங்க போனாலும் பிரச்சனை வந்துடும், அடுத்த ஊருக்கு மாத்திருவாங்க, அடுத்த ஊருக்கு மாத்திருவாங்க. அதனால இவர் போகும்போதே என்ன பண்ணுவார், பெட்டி பெட்டிகள் நிறைய எடுத்துட்டு போக மாட்டார், ஒரு வாரத்துக்கு தேவைப்பட்டதான் எடுத்துட்டு போவார். வீட்டுல கேட்பாங்க, ஏன்னா ஒரு வாரத்துக்கு தான் எடுத்துட்டு போறீங்கன்னா, அவ்வளவுதான் தாங்கும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் தாங்கும். கூடப்பாக்கம் என்று ஒரு ஊர்ல அவர் முதல்ல பணியாற்றினார். அதற்கு பிறகு திருக்கலூருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல பணியாற்றினார். அங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மனிதனுக்கு அவர் உதவி செய்த காரணத்தினால் அந்த ஊரிலே யாரும் அவருக்கு உணவு கொடுக்கல, அந்த ஊர்ல அவருக்கு சாப்பாடு போடல, குடிக்க தண்ணீர் குடிக்கல. அதனால ஒரு வாரம் குளக்கரையிலேயே படுத்திருந்து குளத்தினுடைய தண்ணீரை குடித்து அக்கம் பக்கத்து ஊர்களில் இருக்கிற இந்த பங்கடைன்னு சொல்லுவாங்க, சாதாரண பெட்டி கடையில கிடைக்கிற முறுக்கை வாங்கி தின்று விட்டு ஒரு வாரம் காலத்தை ஓட்டிய பிறகு அந்த ஊர்ல இருந்து இடமாற்றம் பெற்றுக்கொண்டு வந்தவர். எனவே வாழ்க்கையில் எழுதுவது வேறு செயல்படுவது வேறு என்று வாழ்ந்தவர் அவர் இல்லை. பாதிக்கிறே பசி என்று உரைத்தால் செய்த பாவத்தை காரணம் காட்டுவார், மதவாதத்தை உம்மிடம் நீட்டுவார், பதில் ஓதி நின்றால் படை கூட்டுவார். இதான் பாரதிதாசன் இந்த சமூகத்துக்கு சொன்ன செய்தி. பாதிக்கிறே பசி என்று உரைத்தால் செய்த பாவத்தை காரணம் காட்டுவார். ஐயா பசியா இருக்குது, எல்லாம் நீ போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். நீ பசியா இருக்கிறேன்னா போன ஜென்மத்துல செய்த பாவத்தின் காரணமாக நீ பசியா இருக்கிறாய். அவன் வசதியா இருக்கிறான் என்றால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக அவன் வசதியா இருக்கிறான். பாதிக்கிறே பசி என்று உரைத்தால் செய்த பாவத்தை காரணம் காட்டுவார், மதவாதத்தை உம்மிடம் நீட்டுவார், பதில் ஓதி நின்றால் படை கூட்டுவார். ஏதாவது பதில் சொன்னேன்னு சொன்னா அதுக்குன்னு ஆள் வச்சிருப்பான். இன்னைக்கு பேஸ்புக்ல எல்லாம் வச்சிருக்கான் பாருங்க, அந்த மாதிரி பதில் சொன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்குன்னு ஒரு அவன் ஒரு 100 பேர் ரெடியா வச்சிருப்பான். எனவே பாதிக்கிறே பசி என்று உரைத்தால் செய்த பாவத்தை காரணம் காட்டுவார், மதவாதத்தை உம்மிடம் நீட்டுவார், பதில் ஓதி நின்றால் படை கூட்டுவார் என்று பகையை அடையாளப்படுத்தியவர் பவேந்தர் பாரதிதாசன். நடவு செய்த தோழர் கூலி நாலனாவை ஏற்பதும், உடல் உழைப்பில் ஆத பெயர்கள் உலகை ஆண்டு உலாவலும், கடவுளான என்று உரைத்த கயவர் கூட்டம் மீதில கடவுள் என்ற கட்டறுத்து தொழிலாளரை ஏவுவோம் என்று தொழிலாளர்களுடைய மேன்மையை உழைப்பினுடைய மேன்மையை எடுத்து காட்டிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கவிஞர் பவேந்தர் பாரதிதாசன். ஒரு செய்தியோடு நான் சுழலும் சொற்போருக்கு உள்ளே நுழைந்து விடுகிறேன். அவர் ரொம்ப இறுக்கமானவர், ஆனால் பல சமயத்துல அவரை போல குழந்தை மனம் படைத்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. ரொம்ப பேர் அப்படித்தான், ரொம்ப இறுக்கமா இருக்கிற பல பேரு ரொம்ப குழந்தைத்தனமா தான் நடந்துப்பாங்க, நாமே வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். அப்படி ஒரு சமயம் அவர் என்ன செய்தார், உட்கார்ந்து நண்பர்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு திரைப்படம் வந்திருந்தது, அந்த திரைப்படத்துல ஒரு பாடல் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இப்ப மாதிரி வருகிற பாடல் எல்லாம் அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல பாடலாக தான் வந்தது, ஆனால் அது ஒரு பக்தி பாட்டு, எல்லார் வாயிலும் அந்த பாட்டு தான் வரும். அது தியாகராஜ பாகவதர் பாடின பாட்டு. பூமியில் மானுட ஜென்மம் அடைந்துமோர் புண்ணியம் இன்றி விலங்குகள் போல் அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்தவெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கிறான். அப்படி பாடிக்கிட்டே இருக்கிற பொழுது இவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒருவர் முணமுணுகிறார், பூமியில் அப்படின்னு பாடா. பாரதிதாசன் கேட்கிறாரு, என்ன பாட்டு அது? அது ஒண்ணும் இல்லைங்க, பாகவதர் பாட்டு. ஏண்டா அதை போய் பாடிக்கிட்டு இருக்கிறேன், உருப்படியா ஏதா பாடு அப்படின்னா, உருப்படியா என்னங்க பாடுறது, மொழிய பாடு, இனத்த பாடு, அப்படி ஏதாவது சினிமா பாட்டு இருந்தா பாடு, அப்படிலாம் ஒண்ணும் பாட்டு இல்லைங்க, நீங்க தான் எழுதணும் அப்படின்னு. அப்படியா பாரதிதாசன் சொன்னார், நீ பாடுற அதே பாட்டு மெட்டுல நான் ஒரு பாட்டு எழுதுறேன் பாரு. பாட்டு என்ன, பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியம் இன்றி விலங்குகள் போல், அதான் பாட்டு. அவர் என்ன
வாழ்வினில் செம்மையை செய்பவர் நீயே, மாண்புமையே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திட்டு நிலையினில் உனை விடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய், பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியம் என்று விலங்குகள் போல். அதே மெட்டில் ஒரு பாடலை எழுதினார். அந்த பாடல்தான் புதுச்சேரியினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக இன்றைக்கு இருக்கிறது. ரொம்ப இறுக்கமான மனிதரிடத்திலேயும் சில சமயங்கள்ல அந்த எளிமை பண்பு இருக்கும் என்பதற்கு அவர் மிக சிறந்த உதாரணம். அப்படித்தான் இந்த பாடல்களை எல்லாம் எழுதினார். அழகா அவருடைய கவிதைகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கவி சுவை நனி சொட்ட சொட்ட கவிதை பாடுகிறவன் என்று சொன்னால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்க காலம் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கவிதைகளில் நினைத்து நினைத்து பார்த்து கவிதையை ரசிக்கக்கூடிய கவிதைகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதியார். இதுல மாற்று கருத்து யாருமே இல்லை. இப்ப சிக்கல் என்னன்னா, இந்த கவிதைகள் எதனால் வெற்றி பெறுகிறது? கற்பவர் நெஞ்சில் நின்று விஞ்சி நின்று நெஞ்சை கவர்வது எது என்பதுதான் கேள்வி. எதனால கவர்கிறது? மூன்று பதில்களை சொல்வதற்கு மூன்று அறிஞர்கள் வந்திருக்கிறார். ஒருவர் சொல்லுகிறார், அந்த கவிதையினுடைய சிறப்பினால்தான் அது நம்முடைய நெஞ்சிலே நிற்கிறதுங்கிற. அது என்னங்க சிறப்பு? கவிதையில கையாளப்படுகிற வர்ணனை, கவிதையில கையாளப்படுகிற கற்பனை, கவிதையில கையாளப்படுகிற உவமை, கவிதையில் கையாளப்படுகிற உருவகம், கவிதையில் கையாளப்படுகிற சொல்லழகு, இதெல்லாம் தான் அந்த கவிதைக்கு சிறப்பை சேர்க்கிறதே தவிர வேறு ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. கருத்து இருக்கிறது, ஆழமான கருத்து இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, ஆனால் கவித்துவம் தான், கவி உத்திகள் தான் அந்த கவிதைக்கு சிறப்பை சேர்க்கின்றன என்று சொல்வதற்கு ஒரு அறிஞர் வந்திருக்கிறார். அது நம்முடைய பாராட்டுதலுக்குரிய ரத்ன வெங்கடேசன் அவர்கள். அந்த அணியில அவர் பேச வந்திருக்கிறார். வெங்கடேசனை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் மிக நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரியிருந்தாலும் நான் மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய மாணவர்களில் என்னிடத்தில் படித்த மாணவர் எனக்கு பிடித்த மாணவர். அவர் எங்க கல்லூரியில பேராசிரியராகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர் கல்லூரியில பேராசிரியராக நான் கொண்டு போய் வைத்திருந்து, எனக்கு பிறகு ஒரு நல்ல தலைமுறை உருவாக வேண்டும் என்பதற்கு அவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன். ஆனால் அது அதிர்ஷ்ட குறைவா அல்லது அதிர்ஷ்டமானு எனக்கு தெரியாது. அந்த நேரம் பார்த்து சிங்கப்பூர் அவரை அழைத்து கொண்டது. இது சிங்கப்பூரின் அதிர்ஷ்டம் என்று நான் கருதுகிறேன். மிக சிறந்த ஆசிரியர், மிக சிறந்த பேச்சாளர். இன்றைக்கும் புதுச்சேரிக்கு வந்தால் தன்னுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை அங்கே இருக்கிற ஏழை மாணவர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் செலவு செய்கிற நல்ல மனம். அவருடைய தந்தையார் பேரிலையும் தாயார் பேரிலையும் அறக்கட்டளைகளை வைத்து நிறைய ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். எதையும் விளம்பரப்படுத்துறதே இல்லை. எங்க ஊர்ல ஒரு பழக்கம் என்னன்னா, 500 ரூபா ஒருத்தர் டொனேஷன் கொடுத்துட்டா அதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணி விளம்பரம் பண்ணுவாங்க. கொடுத்தது 500 ரூபா தான், அதுக்கு 5000 ரூபா விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் 5000 கொடுத்தாலும் அதை வெளியில சொல்லாமல் அந்த உதவியை பிறருக்கு தெரியாமல் செய்யக்கூடிய மிக சிறந்த மனிதர் நம்முடைய ரத்ன வெங்கடேசன். அவர் அந்த பொறுப்பை எடுத்து செய்கிறார். அதற்கடுத்து இல்லை இல்லை, கவிதை சிறப்புன்னு சொல்ல முடியாது. கருத்து தாங்க முக்கியம், கருத்து தானே உயிர். கருத்து இல்லை என்று சொன்னால் கவிதை எவ்வளவு அழகாக எழுதி என்ன பயன்? எனவே அதனுடைய உள்ளடக்கம் தான் அதற்கு பெருமை சேர்க்கிறதே தவிர அது கவித்துவத்தினால் அது பெருமை சேரவில்லை என்று சொல்லி, உள்ளடக்கத்தினுடைய மேன்மை, அதனுடைய கண்டென்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் பாடாத கண்டென்ட்டை, அந்த உள்ளடக்கத்தை பாடியதனால் தான் பாவேந்தர் நிலைத்து நிற்கிறார், புரட்சி கவிஞராக நிற்கிறார் என்று சொல்லி தன்னுடைய அணியினுடைய வாதத்தை வைப்பதற்காக வீர விசய பாரதி வருகிறார்கள். அவர்களுக்கு பேரிலேயே வீரம் இருக்கிறது. எனவே நிச்சயமாக அவர்களுடைய உரை ஒரு எழுச்சி மிக்க உரையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மூன்றாவதாக, இல்லை இல்லை, ஒரு கவிதையில்
கவித்துவம் இருக்கலாம், கருத்து இருக்கலாம், ஆனால் அது உணர்ச்சியை தட்டி எழுப்பவில்லை என்று சொன்னால் அந்த கவிதையால் பயனில்லை. நமத்து போன கவிதைகளால் ஒரு நாளும் பயனில்லை. நம்ம கவிஞர்கள் எவ்வளவு அழகான கவிதை எழுதினாலும் அதை மேடையில பாடுகிறவன் படுத்துகிற பாடு இருக்கு, அது ரொம்ப மோசமானது. ஒரு கால பாரதி மீண்டும் இந்த பூமியில பிறந்து வந்தால் பாரதி கவிதைகளை மேடைகளில் பாடுவதை பார்த்து விட்டு அவர் மீண்டும் ஒரு முறை செத்துப்போம். ஒரு மேடையில பார்த்தேன், ஒரு பாடகர் பாடுறார், அச்சமில்லைங்கிறதா இப்படி சொல்ற, அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே, அப்படி பாடினாதாங்க பாரதிக்கு பெருமை. அதனாலதான் சாதாரண கவிமணி அம்மா அம்மானு பாட்டு எழுதுற கவிமணி, கவிமணி பாட்டு கேட்டிருப்பீங்க, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம்மா, அதட்டி ஒரு வார்த்தையும் எழுதாத கவிமணி பாரதியை பத்தி கவிதை எழுதணும்னு நினைக்கிறான். பாரதியை பத்தி எழுதணும்னு நினைக்கிற போதே அவன் கவிதை எப்படி வருது தெரியுங்களா, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினான் அடா, கேட்டு கிருகிருத்து போனேனே அடா, அந்த கிருக்கில் உலர் மொழி பொறுப்பாயடா, இப்படி எழுதுற பாரதியை நினைக்கும் போதே ஒருத்தவனுக்கு வீரம் வருகிறது. ஒரு சாதாரண நிலையில எழுதுகிறவருக்கு பாரதி எவ்வளவு பெரிய வீரம் பொருந்தேன். அந்த பாரதி இடத்திலிருந்து அக்னி குஞ்சை கடன் வாங்கியவன் நம்முடைய பாரேந்தன் பாரதிதாசன். அந்த அக்னி குஞ்சு, அந்த நெருப்பு அவனுடைய நெஞ்சத்துல கனன்று கொண்டிருக்கிறது. அந்த கனன்று கொண்டிருக்கிற உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் பாரதிதாசன் கவிதைகளின் வெற்றி என்று சொல்வதற்கு நான் சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே உணர்ச்சி பிழம்பாய் இருக்கிற ஸ்டாலின், ஸ்டாலின்ங்கிற பேருக்கே ஒரு பெருமை உண்டு உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின்ங்கிற பேர் இருக்க அந்த சாதாரணமா தான் தெரியும், சமயம் வந்தாதான் தெரியும் எவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கிறது. நான் இந்த ஸ்டாலின் சொல்றேன், ஸ்டாலின் ரஷ்யாவில தனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதுதான் ஸ்டாலின் யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொண்டது. வரலாறு மீண்டும் வருகிறது, நான் இந்த மேடையை சொல்றேன், வரலாறு மீண்டும் வருகிறது. இந்த ஸ்டாலின் அதோடு சேர்ந்து போஸ் என்கிற பெயரையும் வைத்திருக்கிறார். போஸ் என்றால் மான உணர்ச்சி உடைய மனிதன் என்பது பொருள். ஸ்டாலின் போஸ் உணர்ச்சி பிழம்புதான் அந்த கவிதைக்கு பெருமை சேர்க்கிறது என்று சொல்ல வருகிறார். அவ்வளவு அற்புதமான தலைப்பு, மணிக்கணக்கா பேசணும். நாங்கெல்லாம் எங்க ஊர்ல இது மாதிரி ஒரு சுழலும் சொற்போம்னா குறைஞ்சது 3 மணி நேரம் அப்படி பேசுவோம். நீதிபதிகளா வருகிறவர்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கு. இப்ப நீதிபதிகளுக்கு வேற மாதிரி சிக்கல்லாம் வருது, ஏதாவது பின்னால தீர்ப்பு சொல்லிடுவானோன்னு பயந்து இப்பயே மாட்டி விட்டுறது. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக். இப்போ சில நீதிபதிகளுக்கு ஒழுங்கா கணக்கு வேற போட தெரிய மாட்டாங்க. ஒரு கோர்ட்ல ஒரு கணக்கு போடுறான், அப்புறமா கூட்டி பார்த்தா வேற மாதிரி கணக்கு. என்னவோ தெரியல, நம்ம நாட்டுல 25-30 வருஷமா பொய்யே தொழிலா வச்சுக்கிட்டு இருந்த ஒரு வழக்கறிஞர் நீதிபதி ஆனவுடனே யோக்கியம் ஆயிடுவார்னு நம்புறோம் பாருங்க. இதை விட ஒரு ஏமாற்ற 25 வருஷமா சட்டத்தின் ஓட்டை ஒன்று நுணுக்கங்களை வைத்துத்தான் ஒரு வழக்கறிஞருடைய பிழைப்பு நடக்கிறது. அது ஒண்ணும் தப்பு இல்லை, அவர் தொழில் தர்மம், நான் அது குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் என்னைக்கு நீதிபதி ஆனாரோ அன்னைக்கே நீதி தேவதை ஆயிடுவார்னு நம்புறோம். இதெல்லாம் சில மூட நம்பிக்கைகளை ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க ஊர்ல ஒரு ஒரு மூட நம்பிக்கை உண்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் பதிஞ்சா வேலை கிடைச்சிருந்து ஒரு மூட நம்பிக்கை. நான் ரொம்ப பேர் சொல்லுவேன், டேய் இது இருக்கிறதுல பெரிய மூட நம்பிக்கைடா, அப்படி எல்லாம் கிடைக்காது அப்படி. அது மாதிரி நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு முதல் அடிப்படை இலக்கணம் என்ன தெரியுங்களா, வழக்கை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. அதுதான் சிறந்த நீதிபதிக்குரிய இலக்கணம். இப்ப எனக்கு இந்த வழக்கை பத்தி தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க,
என்ன நீதிபதியா இருந்து எடுத்துட்டு தெரியாத ஒரு ஆளு கூட உட்கார வச்சிடும். முன்னாடியே உனக்கு வாதி பத்தியும் தெரியுது, பிரதிவாதி பத்தியும் தெரியுது, நீ நேர்மையா சொல்ல மாட்டேன், கிளம்பு அப்படின்வாங்க. நான் நல்ல நீதிபதியா இருக்க ஆசைப்படுறேன், அதனால எனக்கு இந்த வழக்க பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க சொல்றத வச்சுதான் நான் சொல்ல போறேன், ஆனால் நிறைய என்னுடைய தீர்ப்பு பல பக்கங்களில் எழுதப்படும், பல பக்கங்களில் எழுதப்படும். மேல் முறையீட்டுக்கு செல்ல முடியாத தீர்ப்பாக அது இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த வழக்கை நான் எதிர்கொள்கிறேன். பேச்சாளர்களுக்கு கட்டுப்பாடு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப அவசியம். எல்லாரும் மணிக்கணக்காக பேசக்கூடியவர்கள், ஆனாலும் கூட முதல்ல 8 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள்ள அவர்களுடைய வாதத்தினுடைய சுருக்கத்தை அல்லது அந்த வாதத்தை அவர்கள் முழுமையாக பதிவு செய்து விட வேண்டும். அப்ப குறுக்கிட்டே இருக்காரு, யாரும் ஏத்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஏத்து கேள்வி கேட்டா உடனே சில பேருக்கு என்ன ஆகும்னா, அது என்ன சட்டம் என்பதை நீங்களே பார்த்து நிரப்பி கொண்டு நீதிபதி அவர்களேன்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆயிடாம அவங்கவுங்க போக்குல அவங்க 10 நிமிடம் அல்லது 8 நிமிடத்துல 10 நிமிடத்துக்குள்ள சொல்லிடுவாங்க. பிறகு இரண்டாவது சுற்று வரும். இரண்டாவது சுற்று வருகிற போது ரொம்ப சிக்கலான சுற்று, பல்முனை தாக்குதல் நடக்கும். ஒருவர் பேசுகிற போது இரண்டு எதிரணியை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்பார்கள், அது பத்தாதுன்னு நான் வேற கேட்பேன். 3 தாக்குதல்லிருந்து நீங்க தப்பிக்கணும், 3க்கும் நீங்க தாக்கு பிடிச்சாதான் சுழலும் சொற்பொருளை வெற்றி பெற முடியும். எனவே இரண்டாவது சுற்று 5 நிமிடம், முதல் சுற்று 10 நிமிடம், இரண்டாவது சுற்று 5 நிமிடம். இரண்டாவது சுற்றுலேதான் நீங்க கேடயங்களோடு வர வேண்டும், ஏன்னா தாக்குதல் இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா அது அதற்குபடி நீங்கள் வருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு முதலில் கவிதை சிறப்பு என்கிற அணியில முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த வழி உயிரை நருந்தேனே, செயலினை உச்சினை உனக்களித்தேனே, நினைந்தால் என்று போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினேன் எனக்கும் தானே. ஓட்டுதலுக்கும் பாராட்டுக்கும் வணக்கத்துக்குரிய இந்த அற்புதமான சுழலும் சொற்போரினுடைய நெறியாளுமையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற எனது பேராசிரியர், என்னுடைய தமிழ் உலகிற்கு நல் ஊக்கி, என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எனது அருமை அண்ணார் பேராசிரியர் முனைவர் நா இளங்கோ அவர்களே, இந்த சொற்போரிலே ஏதோ அவங்களும் பேசணுன்றதுக்காக வந்திருக்கிற அருமை வீர விஜயபாரதி அவர்களே, அருமை தம்பி ஸ்டாலின் போஸ் அவர்களே, இங்கே எதிரிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, சான்றோர்களே, தமிழ் சுவை கருக வந்திருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த தமிழ் நெஞ்சங்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து ஒரு சின்ன செய்தியோடு நான் என்னுடைய வாதத்திற்கு சென்று விடுகின்றேன். இது தமிழ் இலக்கிய களத்தினுடைய 12ஆம் ஆண்டு நிகழ்வு. இதிலே முதலில் பாரதியாரை நாங்கள் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருந்த நேரத்திலே எங்களுக்கு பாரதிதாசன் அவராக வந்து எங்கள் இடத்திலே இணைந்து கொண்டார். பாரதிதாசனை தொடர்ந்து 7ஆம் ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே மிகச்சிறப்பான விஷயம், எப்பொழுது தமிழ் மொழி விழா துவங்கியதோ அந்த முதல் ஆண்டை தவிர அடுத்த ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த தமிழ் மொழி விழாவிலே இணைந்து விட்டோம். இணைப்பதற்கு வாய்ப்பை தந்த தமிழ் மொழி வளர்மொழி இயக்கத்தினுடைய தலைவர் இரா ராஜாராம் அவர்கள், அதைவிட நீங்க ஏன் விழாவை நடத்தி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க, தமிழ் மொழி மாதத்துல வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லி எங்களை அன்போடு அழைத்து கொண்டு வந்த எங்களுடைய புரவல அருமை நகைச்சுவை ஏந்தல் சிங்கப்பூருடைய சின்ன கலைவாணர் ஐயா ஜோதி மாணிக்கவாசன் அவர்கள், எங்க 2 பேருக்கு நான் அவர் நன்றியை சொல்லிட்டு இந்த விழாவை நடத்தப்படுறேன். குறிப்பா சொல்ல போனா சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கழகத்தினுடைய விழாவை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ராஜாராம் ஐயாட்ட கேட்டபோது சொன்ன ஒரே வார்த்தை, இது உங்களுடைய சிக்னேச்சர் ப்ரோக்ராம், இது உங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்த தமிழ் இலக்கிய களமா சொல்லும் சொற்பவர் இருக்கணும், அதனால அதை மாத்தாதீங்க, அதிலேயே நீங்க இயங்கின்றீர்கள் சொல்லி எங்களை அந்த இந்த தளத்தில் வைத்திருக்கின்ற அவருக்கு நன்றியும் தெரிவித்து சொல்லும் சொற்பவர் என்பதை எங்கள் பேராசிரியர் ரொம்ப அழகா விளக்க சொல்லிட்டார். ஆனா பாரதிதாசன் என்பவர் யார் என்பதை கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டார். ஆனால் பாரதிதாசனுடைய கவிதைகளில், பாரதிதாசன் கருத்து ஆழத்தில், அவருடைய உணர்ச்சிகளில் எல்லாம் எது மிகுந்து நிற்கிறது என்று சொன்னால், ஒரு படைப்பு இலக்கியத்தினுடைய படைப்புவாதியினுடைய தன்மை எது தெரியுமா, அந்த படைப்பு இலக்கியம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் பாராட்டப்படும். அந்த படைப்பு இலக்கியவாதியினுடைய எதை அவன் செய்திருக்கிறான், சிறுகதையா, நாவலா, கவிதையா என்பதை தான் முதலில் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது படைப்பிலக்கியவாதியுடைய கவிதை, பாரதிதாசனுடைய கவிதை, அந்த கவிதை தான் போற்றப்படுமே ஒழிய அது உள்ளால் இருக்கின்ற கற்பனையா, கருத்து வளமா, உணர்ச்சியா என்பதை எல்லாம் பெருசாக எடுத்து பேசப்படாது. பாரதிதாசனுடைய புகழை உச்சித்துக் கொண்டு செல்வது எது என்று சொன்னால் அவன் படைத்திருக்கின்ற கவிதை.
அந்த கவிதையினுடைய ஒவ்வொரு வடிவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கவிதை என்பதற்கு எது இலக்கணம்? அழகா சொல்லா, உள்ளத்தில் உள்ளது கவிதை, நெஞ்சில் ஊற்றெடுப்பது கவிதை, தெல்லை தெளிவாக வரையறுப்பது கவிதை என்றெல்லாம் வரையறுத்து சொல்லுகின்ற அந்த கவிதை, இந்த கவிதை இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த அழகு, இவைகளெல்லாம் தந்திருக்கின்ற அந்த கவிதை எப்படி வர வேண்டும், அதற்கு ஒரு வடிவம் இருக்கின்றது, அதற்கு ஒரு அழகான கோட்பாடு இருக்கின்றது. அந்த கோட்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு கவிதைக்குள்ளால முதல்ல வருணன் இருக்கணும், முரண் காட்சிகள் இருக்கணும், நல்ல உத்தியல் நாடக உத்தியல் இருக்கணும், அதுக்கு மேல உருவகம் இருக்கணும், உவமை இருக்கணும், சந்தம் இருக்கணும், சொல் அழகு இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுன்னா போறோம், மற்றதெல்லாம் தானா வந்துடும். நீங்க அது போனா வெவ்வேறு வடிவத்தை சொல்லிக்கங்க, அது உணர்ச்சின்னு சொல்லுங்க, சொல்லிட்டு போங்க, அதை வந்து கற்பனை திறந்து சொல்லுங்க, அது கவிதை, கவிதையினுடைய ஊற்றுன்னு சொல்லுங்க, எதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஆனா என்னை பொறுத்த வரையில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒவ்வொரு வரிகளும் அவருடைய புரட்சி கவிஞர் என்று பறைசாற்றியதற்கு காரணம் அவர் எழுதி தந்த கவிதை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, ரொம்ப அழகா பாரதிதாசன் தன்னுடைய கவிதையில ரொம்ப அழகா வர்ணிப்பார், கற்பனையை கொண்டு வந்து அழகா நிறுத்துவார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. இதை விட நான் எப்படி வைக்க முடியும், இந்த வார்த்தை வைக்கிறான் பாருங்க, எப்படி கம்பன் வந்து மையோ மலிகடலோ அப்படி சொல்லிட்டு வரும்போது ஐயோன்னு ஒரு வார்த்தை வைப்பான் பாருங்க, அது மாதிரி பாரதிதாசன் ரொம்ப அழகா வைக்கிறான். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, செத்து போயிருமே இந்த உலகம், அப்படியே அழிஞ்சு போயிருமே. இந்த வார்த்தைகளை போடுறான் ஒரு படைப்பிலக்கிய வாதிக்கு, ஒரு படைப்பு இலக்கணத்திற்கு இது அழகுன்னு சொன்னா, அவன் சொல்லுகின்ற சொல்லுல ஒரு அழுத்தம், அந்த கற்பனையில் அவன் காட்டுகின்ற காட்சி மிக அழகாக எடுத்துக்கொண்டு வர்றான். கொள்ளையிலே உலகம் சாமோ, வான சோலையிலே பூத்த தனிப்பூவோ, நீதான் சொக்க வெள்ளி பால் குடமோ, அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம். இதை விட சூரியனை வேற எப்படியுமே காட்ட முடியாது, வேற எந்த கவிஞனாலையும் காட்டப்பட முடியாது. இப்படி ஒரு அழகாக சூரியனை கொண்டு வந்து காட்டுற வேற ஒண்ணு இல்லை, நிலவை காட்டுறான், சூரியனை காட்டுறான், ரெண்டையும் மாத்தி மாத்தி அவன் காட்டுகின்ற அந்த அழகு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த கவிதையுடைய இயல்பு, அவனுடைய கற்பனை. இந்த கற்பனை வளர்த்திருக்கு, இதை விட வேற என்ன உதாரணம் சொல்லணும், அதுல வர்ணிக்கிறான் பாருங்க. வர்ணனை மிக முக்கியமா கவிதை இருக்க வேண்டியது வர்ணனை, ஒவ்வொரு பகுதியிலும் வர்ணிச்சுட்டு போறான். எது மாதிரி, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி, நிலவை பத்தி சொல்லிட்டு வரான், காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிர் அடைந்த ஒளிப்பிழம். காலையில அவ்வளவு உஷ்ணமா இருந்தது, 36 டிகிரி வரையும் உடம்பு தாங்க முடியல, ஆனா இப்ப மாலையில எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குது, வெண்மை நிலத்துல அப்படி வந்து நிற்கும் பொழுது மகிழ்ச்சியா இருக்குது, முழு வெண்ணிலவை பாக்குற எவ்வளவு காட்சி. செம்பருதியை காட்டினாலே காட்சியில அந்த நிலவை காட்டுறான், அது எப்படி நீலவான் ஆடைக்குள் அப்படியே இருந்து வெளியே வருதான் நிலவு. ஏன்னா நீலவான் நீங்க மாலை நேரத்துல அந்தி சாய்கின்ற நேரத்தில் நிலவு தோன்றும் பொழுது பாருங்க, அந்த காட்சியை நமக்கு ஒரு குதூகலமாக மகிழ்ச்சியாக இன்பம் தருவதா இருக்கணும். அந்த கருத்தான அந்த கவிதையை நினைவுத்துச்சு, அதுதான பாரதிதாசன் நம்ம கொண்டு வந்து சேர்த்தது. விற்பாடு சொல்லுங்க நீங்க மற்றது எல்லாமே, அப்ப அதனுடைய விஞ்சு நின்று நம்முடைய நெஞ்சை கவர்வது எதுன்னு சொன்னா, பாரதிதாசனுடைய கற்பனையாக இருக்கின்ற கவிதைத்தனம் தான், கவிதைத்துவம் தான், அதுதான் ரொம்ப அழகா காமிச்சா. அடுத்தது ரொம்ப அழகா ஒரு வர்ணனை கொண்டு வரா பாருங்க, நல்ல நாடக உத்தியல், நாடக உத்தியல் பண்ணாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாரதிதாசனுடையது, தாமரை பூத்த குளத்திலே முக தாமரை தோன்ற முழுகிடுவா, தாமரை பூத்த குளத்திலே முக தாமரை தோன்ற முழுகிடுவார், அந்த கோமள வள்ளியை கண்டுவிட்டான் குப்பன் கொள்ளை கொடுத்தனன் உள்ளத்தினையே, அவள் தூய்மை படைத்த உடம்பினையும் பசும் தோகை நிறைத்த நடையினையும் கண்டு காமனை கொள்ளும் நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான் அந்த தோப்பினிலே. ஒண்ணு இல்லைங்க, ஒரு காதலன் காதலி காத்திருக்கிறான், அவ காத்திருக்கிற நேரத்தில் என்ன பண்ற, வர்ணிக்கிறான் அந்த காட்சியை. பாரதிதாசன் மட்டும் காமிக்கிற காட்சி நாடக பாணியில காட்டுற, எப்படி தாமரை பூத்த குளம் பக்கத்துல இருக்குது, அங்க முக தாமரை தோன்ற முழுகிடுவாள், இந்த இடத்துல அவளுடைய முகம் மறைந்து தாமரையே அவளுக்கு வந்து அந்த காதலியுடைய முகமாக காட்சி தருகின்ற அந்த காட்சி, அந்த கோமள வள்ளியை கண்டுவிட்டால், இந்த கோமள வள்ளிங்கிறது வேற எங்கேயோ சிந்தனைக்கு போயிடக்கூடாது, இந்த கோமள வள்ளியை கண்டுவிட்டால் குப்பன் கொள்ளை கொடுத்தன உள்ளத்தினை, அவளை பார்த்த மாத்திரத்துல அவளுடைய உள்ள அவங்கிட்ட இல்லையா இடமாறி, ஒரு இடமாறி அவள் மாறி போய் நின்று, அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய காதல் காட்சியை காட்டுறான். அவன் தூய்மை படுத்த உடம்பினையும் பசும் தோகை நிகழ்த்த நடையினையும், நடைய அண்ணன் நடை கேள்விப்பட்டீங்க, அப்புறம் வாத்து நடைன்னு சொன்னீங்க, ஆனா இங்க இவன் சொல்றான் பாருங்க, பசும் தோகை நிகழ்த்த நடையினை, அந்த ஓமை
அவன் கொடுக்கின்ற அந்த செயல் பாருங்க, அந்த கற்பனை கவிதைத்துவம் எவ்வளவு அழகா கொண்டு நிறுத்துறான் பாருங்க. பசும் தோகை நிகர்த்த நடையினையும் கண்டு காமனை கொள்ளும் நினைப்புடனே குப்பன் காத்திருந்தான். காமன், அவனுக்கு காதல் அதிகமா போச்சு. இந்த இடத்துல காமன் என்பது காதலுக்குதான தெய்வம். அவனை கொள்ளுகின்ற அளவிலே அவன் உயர்ந்து நிற்கின்றான், ஓங்கி நிற்கின்றான். அந்த காட்சியை நம்மகிட்ட படம் பிடித்து காட்டுகின்ற இந்த நாடக பாணிதான கவித்துவம். இந்த கவித்துவத்தான பாரதிதாசன் எல்லா இடங்களும் காட்டிட்டு போறார். அழகின் சிரிப்பிலிருந்து சஞ்சீவி பருவத்தின் சாதத்திலிருந்து எல்லா இடங்களும் அவன் காட்டுகின்ற அந்த காட்சியை படிக்கின்ற பொழுது நெஞ்சம் அப்படியே ஊறி ஊறி கவித்துவத்திலே லயித்து பாரதிதாசன் பரம்பரை என்கின்ற கவிஞர்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது இல்லையா? அதை நாம் பார்க்கணுமா இல்லையா? அப்ப கவித்துவத்தின் மேலே அவனுக்கு ஆழமும் அகலமும் அழுத்தமும் ஏற்பட்டதுனால தானே இது விளைந்தது. நீங்க பின்னாடி உள்ள இருக்கிற உட்கூறுகளை எப்படி வேணாலும் சொல்லிங்க, இவைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கம், உணர்ச்சி உள்ளுக்குள்ள அடக்கம், கற்பனை உள்ளுக்குள்ள அடக்கம், கவித்துவத்தை நம்ம உள்ளதான் எல்லாம் வந்து நிக்க முடியும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அதுக்குள்ளதான் நிக்க முடியும். பாரதிதாசனுடைய கவித்துவம் மிக பெருமையானது, மிக விரிந்து அமர்ந்துபட்டது என்பதை உங்களுக்கு சொல்லி, பாரதிதாசனுடைய கவிதை நம்முடைய நெஞ்சை ஈர்த்து விஞ்சி நிற்கின்ற பான்மை உடையது. எது மாதிரி தெரியுங்களா? கேள்வியில்லா நெஞ்சம் போல் இருந்து நீளும் வழக்குடையா செல்வம் போல் மின்னி மாய்ந்து வன்பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து பின்னர் மழை கண்ணீர் உகுத்தது வான். மழை பேயரத்த பாரதிதாசன் பார்க்கிற பார்வையை பாருங்க. வானத்திலிருந்து மழை பெய்யுது, அது மழை கண்ணீராக உகுக்கிறதா? ஏன்னா வேற ஒரு செய்தியை காட்டி நமக்கு காமிக்கிறார். அப்ப அந்த காட்சியை நமக்கு காட்சிப்படுத்துகின்ற பொழுது நாடகவாணி கொண்டு நிற்கிறான். கேள்வியிலா நெஞ்சம் போல் இருண்டு, அறிவில்லாத கற்றறிவு இல்லாதவனுடைய நெஞ்சம், நல்ல அறிஞருடைய அறிவில்லாத ஒருவனுடைய நெஞ்சம் எப்படி இருக்கா? இருட்டாதான் பெரிய சிந்தனை இருக்காது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற பான்மை இருக்காது. அது மாதிரி இருந்து நீளும் வழக்குடையா செல்வம் போல் மின்னி மாய்ந்து, ரொம்ப தெளிவா சொல்றார். ஒரு வழக்கில் தொடர்ந்து வாத பிரதிவாதங்களுக்காக மாறி மாறி போய் வாய்தா வாங்கிட்டே இருந்தா அவன் செல்வம் எல்லாம் இருப்பது போல் தெரிந்து இல்லாமல் போயிடும். துவக்கத்துல பார்த்தா பெரிய பணக்காரனா கோர்ட்டுக்கு போவான், சண்டை வரப்பு சண்டையா தான் இருக்கும், வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டை மாறி போயிடும். அப்படி அந்த நிலைமையை நோக்கி அவன் போகின்ற பொழுது, மண்பமை நெறியாளுமை நடுவர் அவர்களே, நீங்க அதை தட்ட செக் பண்ணிட்டு இருக்கீங்களா நினைச்சேன். ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிருக்கேன். வன்பொருளை இழந்தான் போல் அதிர்ந்து பின்னர் மழை கண்ணீர் உகுத்தது வான். இடிச்சு வானம் இடித்து மின்னி மழையை தருகின்றது என்கின்ற காட்சியை நாடக வானிலை நமக்கு தந்த அந்த கவித்துவம் தான் பாரதிதாசன் கவிதையிலே விஞ்சி நின்று நம்முடைய எல்லோர் நெஞ்சினையும் ஈர்த்து நாளையும் ஈர்க்கும் என்கின்ற அமைப்புடனே அந்த கவிதை திகழ்கிறது என்று சொல்லி இந்த முதல் சுற்று வாதத்தை நான் நிறைவு செய்கின்றேன். இவர்கள் வந்து ஏதேனும் தத்து வித்து என்று உணர்வுகிறானால் மீண்டும் நான் வருவேன், என்னுடைய வாதம் இன்னும் தரமானதாக எடுத்து வைப்பேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். பாராட்டுதலுக்குரிய சொல்லின் செல்வர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்கள் இந்த கவிதை சிறப்புங்கிறதுக்கு நிறைய பட்டியல் கொடுத்தார். வர்ணனை, கற்பனை, உவமை, உருவகம் அப்படி நிறைய விஷயங்கள் சொன்னார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்னு ஒரு நூல். அந்த சஞ்சீவி பர்வதம் என்கிற அந்த மலை எப்படி இருக்கும்னு சொல்லணும். தொடங்குவதே எப்படி தொடங்குறாருன்னா, குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடி கொண்டிருக்கும், வாசம் உடையன காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் மிக உண்டு, கனி மரங்கள் மிக உண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என சொல்வார்கள். அப்படி ஒரு காவியத்தை தொடங்குற போது, ஒரு குறுங்காவியத்தை தொடங்குற போது அந்த லொகேஷன் எந்த இடத்துல அந்த கதை நடக்கிறது என்பதை அழகாக வர்ணனை செய்கிறார். இதைத்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என சொல்வார்கள். அப்புறம் சொல்றார், சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே ஒரு நாள் கொஞ்சம் குறைய மணி நான்காகும் வேளையிலே உப்பன் எனும் வேட குமரன் தனியிருந்து ஆடாது அசையாது தெந்திசை பார்த்தபடி நின்றிருந்தான். வாடாத பூங்கொடி போல் வஞ்சி வரக்கண்டான், வரக்கண்ட வஞ்சியை வாரி அணைக்க சுரக்கின்ற காதலோடு சென்றான் என்று அந்த கவிதை தொடர்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு காட்சி. இன்னைக்கு இயக்குநர்கள் எல்லாம், திரைப்பட இயக்குநர்கள் ஒரு காட்சி, ஒரு ஃப்ரேம் வைக்கணும்னா வெறும் கேரக்டர் மட்டும் வைக்க மாட்டாங்க. வெறும் கேரக்டர் வச்சா அது ஃப்ரேம் கிடையாது.
அந்த கேரக்டர் யாருங்கிறத சொல்றதுக்கு முதல்ல அதனுடைய பேக்ரவுண்ட் பேக்ட்ராப் வைக்கணும். இந்த பேக்ட்ராப் என்ன, என்ன நிலத்துல என்ன இடத்துல எந்த லொகேஷன்ல அந்த காட்சி நடக்குது, அதை சொல்லுகிறார். குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வாசமுடைய காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டுனா நமக்கு கண் முன்னாடி அப்படியே அந்த லொகேஷன் அந்த காட்சி தெரியும். இது ஒண்ணு. அடுத்து பாருங்க, கேரக்டர் அறிமுகப்படுத்துற போது என்ன டைம்னு சொல்லணும். அது ராத்திரியா பகலா நண்பகலான்னு சொன்னாதான் அந்த கதாபாத்திரத்துடைய உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியும். அதனால சொன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே ஒரு நாள் கொஞ்சம் குறைய மணி நான்காகும் வேளையிலே குப்பன் எலும்பேட குமரன் தனியிருந்து தென் திசை பார்த்தபடி நின்றிருந்தான். வாடாத பூங்கொடி போல் வஞ்சி வரக்கட்டான். வஞ்சி வந்துட்டா குப்பன் இருக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்கு இடையில என்ன உறவுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அண்ணன் தங்கையா, அப்பா பொண்ணா, இல்ல வேற யாரோ அறிமுகம் இல்லாதவங்களா, என்னன்னு தெரியாது. சொல்றாரு பாருங்க, அந்த வாடாத பூங்கொடி போல் வஞ்சி வர கண்டான். வர கண்ட வஞ்சியை வாரி அணைக்க சுரக்கின்ற காதலோடு சென்றான். அப்போ ஒரு காட்சியை பார்க்கறப்ப நீங்க அந்த விஷுவல் மீடியான்னு நாம இன்னைக்கு பாக்குறோம். இந்த விஷுவல் மீடியா வராத காலத்தில் விஷுவலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி கவிதையை எழுதுவது என்பதுதான் கவித்துவத்தினுடைய உச்சகட்ட பரிமாணம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் பாவேந்தன் எந்த அளவில் அதை கையாண்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்முடைய முனைவர் அவர்கள் மிக அழகாக அது நீலவான் ஆடைக்குள் போயிட்டார். இந்த நீலவான் ஆடைக்குள் என்கிற அந்த ஒரு கவிதை எடுத்துக்கொண்டு மணிக்கணக்காக பேசுவார். அவ்வளவு அழகான கவிதை. ஏன்னா திரைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுந்தால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உனை காணும் இன்பம் தானோன்ற நிலவே உன்னை பார்க்கிற போது எனக்கு என்ன தோணுது, பல பேருக்கு என்ன தோணும், உடுப்பி ஹோட்டல் செந்தோச ஞாபகத்துக்கு வரலாம் சிலருக்கு, இன்னும் சில பேருக்கு வேற என்னென்னவோ தோணும். திருக்குறளை பார்த்தீங்கன்னா காதலி முகம் ஞாபகத்துக்கு வருதுங்கிறார். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையில் காதலை வாழின்பது என்ன. ஆனா பாரதிதாசர் என்ன ஞாபகம் தெரியுங்களா, திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உனை காணும் இன்பம் நானும் சொல்லுகிற போது ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்ச்சியை கவிதையிலே கொண்டு வந்து பெய்வதிலேதான் பாலேந்தன் உயர்ந்து நிற்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு இடத்துல கொண்ட சொன்னாரு, அழகு நிலா முழுமை நிலா முளைத்ததுவின் மேலே அது பழமையில புது நினைவு பாய்ந்தெழுந்தார் போலே. அது பழமையில புது நினைவு வந்தால் எப்படி இருக்குமோ அதை போல் அந்த நிலா இருந்தது என்று சொன்னார். நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை. அப்படி அவர் அந்த கவிதையில உவமை உருவகம் சொன்னாரு. தாமரை பூத்த குலத்தினில் முக தாமரை தோன்ற மூழ்கிடுவார். முன்னாடியே அது தாமரை பூத்த குளம், ஒரு தாமரை இல்ல ஆயிரம் தாமரை மொட்டுக்கள் இருக்கு, அதெல்லாம் மொட்டாதான் இருக்கு. இப்ப பூத்த ஒரு தாமரை இந்த குளத்துல தெரிகிறது, அது யார், இந்த காதலியின் முகம். தாமரை பூத்த குளத்தினில் முகத்தாமரை தோன்ற முழுகிடுவார். அந்த கோமலவல்லியை கண்டுவிட்டான் என்று சொல்கிற போது உவமையை உருவகமாக்கி கவிதையை வாசகனுடைய அணுக்கமாக கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை கவிஞர் செய்கிறார். இதுதான் கவித்துவத்தினுடைய அருமை என்பதை முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். இனி உள்ளடக்கம் கண்டென்ட் கருத்து என்ன என்பதை நம்முடைய வீர விஜயலட்சுமி சொல்ல வருகிறார்கள். வீர விஜய பாரதி அவர் சொல்ல வருகிறார்கள். அவங்க பேர்லயே பாரதி இருக்கு, அது அதை விட பெருமை வேற என்ன வேண்டும். அவர்கள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் ஐயா பேசிட்டு போனதுக்கான பதில் கருத்து நான் அப்புறமா சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா பார்த்தா நம்மளுடைய நீதிபதியே சொல்லிட்டாரு. அந்த நிலவை பற்றி பாடும் பொழுது அழகுணர்ச்சி தான், கவிதை தான், அழகு தான். அந்த அழகின் சிரிப்புல இருந்து அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இந்த நிலவை சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார், அடுத்தது சொல்லும் பொழுது பாவேந்தர் அந்த நிலவை பார்க்கும் பொழுது கூட ஒரு ஏழை தொழிலாளி கூழுக்கே பாடுபடுறவன், கூழக்கு கூடு கூட கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவன் ஒரு பானை சோரை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு பானை சோறு மாதிரி அந்த நிலவு தெரியுதுங்கிறது அவங்க எங்க கொண்டு வர்றாரு. ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த சாதி சமய பிளவுகள் நிறைந்த தொழிலாளி வர்க்கம் அடக்கப்பட்ட ஒரு நிலையை அங்க கொண்டு வந்து காட்டியிருக்கின்றார். அங்கே கருத்தை சொல்லிட்டாங்க, அதனால நான் அவருக்கு ஒரு எதிர்ப்பும் கூறவில்லை. இப்பொழுது தாய் எழில் தமிழை
எந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாபிற்று என்ற தோயுறும் அதுவின் ஆறு தொடர்ந்து என்றன் செவியில் வந்து பாயினால் எந்த நாளோ. தமிழுக்குள்ள எவ்வளோ ஒரு நம்மளாம் வந்து தமிழ் நேசிக்கிறோம், அதிகமாக நேசிப்பவர்கள் இருப்போம். அவர் சுவாசித்தார், ஆனா அந்த மாதிரி தமிழையே சுவாசித்து வாழக்கூடிய மனிதன் அப்பொழுது இருந்திருக்கிறார். ஏன் இருந்திருக்கிறார்? அப்பொழுது அவர் வாழ்ந்த காலம் அப்படி. ஏன் தமிழ் அந்த அளவுக்கு அவர் நேசிக்கணும்? அவர் ஒரு பேச்சில் அவருடைய உரை, அவர் கவிதை மட்டும் எழுதல, பாடல்கள் மட்டும் எழுதல, கட்டுரைகள் நிறைய எழுதி இருக்கிறார். அந்த கட்டுரை தொகுப்பு ஒரு புத்தகம் மானுடம் போற்று அப்படிங்கிற புத்தகமாக இருக்கிறது. அதிலும் தன்னுடைய கருத்துக்களால் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார். மேடை பேச்சும் ஒரு பேச்சு 1955 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேசுறாரு. அங்க நடந்தது நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கான ஒரு பாராட்டு உரை. அதுல சொல்றாரு, ரொம்ப அவர் பேச்சை கேட்கும் பொழுது எனக்கு எப்படி தோணுச்சுன்னு சொன்னாக்க, திரு ஆண்டியப்பன் சார் பேசுற மாதிரி இருந்துச்சு, அமைதியா அடக்கமா அந்த மாதிரி. அவர் அதுல ஒரு கருத்து சொல்றாரு, என்னன்னா முக்கியமான கருத்து அது. தமிழ் ஏன், தமிழ் உணர்வு இருக்க வேண்டும், அல்லது தமிழை ஏன் போற்ற வேண்டும், தமிழை படிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அந்த நிலை கிட்டத்தட்ட இப்பொழுது தமிழ்நாட்டில் அந்த நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனால் இந்த கருத்து எனக்கு மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. நம் தமிழ்நாட்டுல, தாய் நாட்டுல, நம் தமிழ் மொழிய, தாய் மொழியை எதிர்பாரும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் போலும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்றாரு. என்னன்னா, இதை எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தமிழன சாதாரணமா அழிக்க முடியாது. அவன் தலைமையில ஏறி உட்காரணும்னு சொன்னா அவன் மொழிய முதல்ல அழிச்சாகணும். அவங்களுக்கே என் எதிர்ப்பு காலம் வந்து அந்த பொழுது இந்தி மேல அந்த அளவுக்கு அவங்க பற்றெல்லாம் வச்சு யாரும் இந்தி நீங்க வந்து அலையல. இந்த கருத்தை அவர் எடுத்துரைக்கிறார், பதிவு செய்கின்றார். இந்தி மேல பற்று உள்ளதனால் அவர்கள் இந்தியை திணிக்கவில்லை. எப்படியாவது தமிழை ஒழித்து விட வேண்டும். ஏன் அதுக்கே மொழியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, தமிழை ஒழித்தால், மொழியை ஒழித்தால் தமிழினத்தை ஒழிக்க முடியும் என்ற கருத்து அங்கு நிலவி இருந்திருக்கு. அதுதான் உண்மையும் கூட. இன்று உலகம் முழுவதும் பல மொழிகள் அழிந்ததனால் அந்த மொழி சார்ந்த இனம் அழிந்ததை நாம கண்கூட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதை தன்னுடைய பாடலிலும் தெரிவிக்கின்றார் அவர். அடுத்து அவர் வந்து பாவேந்தர் எப்படின்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளர். கருத்துக்களை அந்த தேவைக்கு, அந்த நாட்டினுடைய அந்த சமயத்தில் தமிழ்நாடு இந்திய நாடு எப்படி இருந்தது, அதுவும் தமிழ்நாடு எப்படி இருந்தது, தமிழர்கள் எப்படி இருந்தார்கள், மிகவும் சோம்பி போய் அடிமையில உழன்று ஏழ்மை நிலையில எல்லா விதத்திலையும் அடிமைப்பட்டு கீழ் நிலையில் இருந்து கொண்டிருந்த ஒரு சூழல். அந்த சமயத்துல அவங்களுக்கு தேவைப்பட்டது, முன்னாடியே சேப்பா சார் சொன்ன மாதிரி தட்டி எழுப்பக்கூடிய ஒருத்தன் தேவைப்பட்டான். அவர்களை எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற அனைவரையும் தட்டி எழுப்ப வேண்டும். அந்த மாதிரியான இடத்துல வெறும் பாடல்களை மட்டும், அவர்கள் சொன்ன மாதிரி வெறும் கவித்துவமாக பாடல்களை பாடிக்கொண்டு சென்றால் அது பொழுதுபோக்கிற்கானதாக மாறிவிடும். வெறும் சொற்குவியலாக இருக்குமே ஒழிய யாரையும் வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதாக இருக்காது. இந்த இடத்தில் பாவேந்தன் வாழ்க்கைக்கு அவனுடைய தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்துவதற்காக பாடிய பாடல்கள் தான் அதிகம். அதற்காகத்தான் அவன் பாடினாலும் கூட. அப்ப ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லும் பொழுது அவர் ஒன்னு சொல்றாரு, என்னன்னா, அது இதுல இன்னொன்னு என்னன்னா, சுரதாவை பற்றி அவங்க சொன்னாங்க. சுரதான பெயர் வந்ததுக்கு பாரதிக்கு தாசன், பாரதிதாசன் அவனுக்கும் தாசன் சுரதன், சுப்ரத்தின தாசன் அதுதான் சுரதாவாக இருந்திருக்கு. அவர் ஒரே ஒரு பாடலை கேட்டு பாரதிதாசனுக்கு தாசனாக தன்னுடைய பெயரையே சுரதாவாக மாற்றிக்கொண்டவர் அவர். அந்த பாடல் என்ன, நீங்க எல்லாரும் கேட்டிருந்திருப்பீர்கள். அந்த பாடல் என்னன்னா, அவங்க கேட்கறது அத்தனையும் அந்த பொது உடைமை தத்துவத்தை அங்க அழகா சொல்லி வச்சிருக்கிறாரு. ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடியில் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவார் உணரப்பாணி அப்படின்னு சொல்லி. இந்த பாடல வந்து ஒரு டீ கடையில, இவர் எப்பொழுதும் டீ குடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அந்த டீ கடையில, அந்த டீ போடுறவர் பாடிக்கிட்டே இந்த டீ ஆக்குறாராம். அந்த பாடலை கேட்டு கேட்டு சுரதாவுக்கு அந்த பொது உடைமை தத்துவத்தின் மேல், அதை எழுதிய பாரதிதாசன் மேல் ஒரு காதல், அந்த தாக்கம் ஏற்படுத்தினதுனால தன்னுடைய பெயரையே சுரதா என்று மாற்றிக்கொண்டார். இந்த பொது உடைமை தத்துவம்ங்கிறது பாரதியார் எல்லாமே புள்ளி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை தொடர்ந்து நடத்த வேண்டும். பாரதிதாசன் தொடர்ந்ததை அதற்கு பிறகு நாமும் தொடர்ந்திருந்தால் ஒருவேளை இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காதோ என்று தோன்றுகிறது. நம்ம நடுவில் எல்லாத்தையும் விட்டுட்டோம்.
என்னன்னா, பாரதி பாட்டில் பற்றிய பொது உடைமை தீ என்ற பாட்டு நெய்யால் வளர்ந்து இவர் ஊத்தி ஊத்தி வளர்த்திருக்கிறார். தன்னுடைய பாடல்கள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் ஊற்று எல்லார்ட்டையும் பொது உடைமை தத்துவத்தை வளர்த்திருக்கிறார். வளர்ந்து கொழுந்து விட்டு எரிந்து தொழிலாளர்களிடத்தும் உழைப்பாளரிடத்தும் உணர்வில் உணர்ச்சியில் மலர்ந்து படர்ந்ததை மறுப்பவர் யாரோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது மற்றவங்கள்ட்ட உணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க அது வெறும் உணர்வாக மட்டும் இருக்க கூடாது, கருத்து தோய்ந்த உணர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால அவர் பாடல்களா பாடி இருக்கிறாரு. அந்த பாடலா பாடினதுக்கு காரணமும் சொல்றாரு. நம்மளுடைய தமிழிசை பாவேந்தர் ஒரு ஒரு செய்தி இந்த இதற்காக நான் தயார் செய்யும் பொழுது தெரிந்து கொண்டது என்னன்னா, பாவேந்தர் நல்ல தமிழிசை அறிவு உள்ளவர். தமிழ் இசைக்கு ஒரு கூட்டத்துல கர்நாடகம் தான், கர்நாடக இசை தான் முழுவதுமாக கர்நாடக இசை தான் இசை, தமிழில் இசையே கிடையாது என்ற ஒரு பேச்சு வரும் பொழுது இவர் அழகா தமிழ்ல இருக்கிற ராகங்களை எல்லாம் சொல்லி இந்த ராகத்திற்கு மாற்று கர்நாடக சங்கீதத்தில் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 ராகம் சொன்னாராம். ஒரு ராகத்திற்கும் அந்த இவர் கூறிய ராகங்களுக்கு மாற்று ராகங்கள் கர்நாடக இசையில் இல்லை. அப்ப அவர் சொல்லியிருக்கிறார், அப்ப அங்க இல்ல ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு தனி இசை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு பொதுவா ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கிறார். அப்ப அவங்க கேட்டிருந்திருக்காங்க, அப்படி இருக்குதுன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் இல்ல, ஆனா தமிழ்ல இருக்கிற இசைக்குன்னு ஒரு பெயர் இல்லையே, கர்நாடக சங்கீதம் இருக்கிறது இங்க இல்லையே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க அதற்கு பெயர் தான் தென்பாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தென்பாங்கு இசை நம்முடைய தமிழ் இசை. இப்ப கர்நாடக சங்கீதம் மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட இல்லையான்னு கேட்டாக்க இருக்கின்றது நம்முடைய தமிழ் இசை, அதை வைத்து பாடலாக இவர் நிறைய பாடி இருக்கின்றார். இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து இன்னொன்னு என்னன்னாக்க, பாரதியார் சொன்னது அந்த பெண் உரிமை பெண் கல்வி எல்லாம் வந்துச்சு, ஆனா அதற்கு முன்பு மேலும் என்ன சொல்றாருன்னா கல்வி, கல்வி என்பது எந்த அளவிற்கு நமக்கு தேவையான ஒன்று. இந்த மூடப்பழக்கம் கடவுள் நம்பிக்கை, கடவுளின் பெயரால் நாம் சோம்பி கிடந்தோம் அதுதான் அங்க முக்கியம். கடவுளின் பெயரை சொல்லி சொல்லி நாம் சோம்பி கிடந்தவங்களை எழுப்பணுங்கிறதுக்காக அது மூடப்பழக்கம் தள்ளி வை, நீ உழைக்க வேண்டும் என்பதை கூறி சாதி ஒழிப்புகளையும் அங்க கொண்டு வந்து இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். பொன்பரப்பி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இவர் பெண்கள் அந்த கல்வி ரொம்ப முக்கியம், கல்வி இல்லாதவன் நடைப்பினம் அப்படின்னே சொல்றாரு. கல்வி இல்லாதவன் நடைப்பினம், கல்வி இல்லாதவன் ஆவி இல்லாதவன் அப்படிங்கிறாரு. இது எந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மிடம் வந்து சேர வேண்டும் என்றால் வெறும் பாட்டை மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, வெறும் சொற்குவியலை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அது கருத்தாக உள்ளே இருக்கின்ற செய்தி இருந்தால் மட்டுமே நம்மை தொட்டதாக இருக்கும். இன்னொன்று, அவர் பாடல் எல்லாம் பாடினாரு புரட்சி கவி என்று கூறியதற்கு காரணம் புரட்சிகரமான கருத்துக்களை கூறியதனால் அவர் புரட்சி கவி என்று கூறப்பட்டார். ஒழிய பாடல்கள் பாடியதால் அல்ல. மிக்க நன்றி, மீண்டும் வருகிறேன். பாராட்டுதலுக்குரிய வீர விஜய பாரதி அவர்கள் ரொம்ப அமைதியா ஆற்றொழுக்கா, அதாவது அதிக சலசலப்பு இல்லாமல் ஓடுகிற ஒரு பேராறு போல தன்னுடைய கருத்துக்களை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, ரெண்டு செய்தி அவங்க சொன்னாங்க. எப்படி பாவேந்தருக்கு அந்த பாட்டு எழுதுவதிலே இருக்கிற சிறப்போடு அந்த உள்ளடக்கத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ, அதே மாதிரி அவருடைய சங்க நயங்களுக்கும் அதிக இசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப அழகா பதிவு பண்ணார். அவர் எழுதுகிறார், அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து ரொம்ப புகழ் பெற்றது அந்த காலகட்டத்தில். அண்ணாமலை ரெட்டியார் மாதிரி யாரும் எழுத முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த பொழுது பாரதிதாசன் எழுதினார், முட்பூதர்கள் மொய்த்த தரை எங்கும் பெரும் முட்டுகரும் கற்கள் நெருங்கும் மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையில கால்களில் தடுக்கும் உள் நடுக்கும். இது வேற எந்த பாட்டும் இல்ல, அண்ணாமலை ரெட்டியார் பாண்டார், கண்ணத்தே நீல் கோயில் மட்டுமே கேட்க கன்றுது பாரந்தன் சித்தமே மய கஞ்சையுதே காம பித்தமே உடல் கடலேறிய விழுதாயினது இனியாகிலும் அடிபாதகி கட்டி அணைத்தோரு முத்தமே தந்தால் கைத்தொழுவேன் உன்னை நித்தமே. இது அண்ணாமலை ரெட்டியார். அது கொஞ்சம் மாத்திர முட்பூதர்கள் மொய்த்த தரை எங்கும் பெரும் முட்டுகரும் கற்களும் நெருங்கும் மக்கள் இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையில கால்களில் தடுக்கும் உள் நடுக்கும். அப்போ எந்த இசை மூலமா அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தா அழகா இருக்கும் என்பதை பாரதிதாசன் நுட்பமாக உணர்ந்து எழுதுகிறார்.
காலுக்கு புன்னையிலை போதும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர் மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பம் தானடி பாக்கி. இது தெம்மாங்கு மட்டும் எழுதப்பட்ட கவிதை. எனவே தெம்மாங்கா காவிடி சிந்தா நொண்டி சிந்தா இசைப்பாடலா இசைப்பாடல துன்பம் நேர்கையில் அழடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா ஏமாத்தின்பம் சேர்க்க மாட்டாயா. அந்த பாட்டு கேட்டுப்பீங்க கண்ணே. ஏன் சார் கண்ணே கண்ணேன்னு என்னைய பாக்குறீங்க? ஒரு டைலாக் வரும். அழகான இசை தமிழ் பாடல் தெம்மாங்கு நொண்டி சிந்து காவிடி சிந்து கிளிக்கண்ணி. கிளிக்கண்ணி எழுதுனார் பாதிக்குதே பசி என்றுரைத்தான் சொன்னிருப்பாங்க கிளிக்கண்ணி. அப்போ வடிவங்கள்ல மேன்மைப்படுத்தினார். உள்ளடக்கத்தில் அவர் செய்த ரொம்ப அழகா ஒரு பாட்டு சுட்டி காட்டினாங்க. உலகப்பனும் கவிஞரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உலகப்பன் யாருங்க? ஓட்டர் லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு நினைக்கூடாது. உலகப்பன் வேற யாரும் இல்ல, உலகம். உலகத்துக்கிட்ட பேசுறாரு பாரதிதாசன். என்னையா இந்த உலகம் இவ்வளவு மோசமா இருக்கு, இப்படி 1000-2000 கொடுத்தா ஓடி போயிடுறானே, இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா உலகம் உலகப்பன் சொல்றான் என்ன பண்றது பாவம் சோத்து வழி இல்லாதவன் ஏதோ ஒரு வேலை கஞ்சி கடிச்சா போதும் போற அப்படின்னு. இதை மாத்த முடியாதா கேக்குறாரு பாரதிதாசன். மாத்த முடியாதான், ஏன் மாத்த முடியாது, மாத்திடலான். அப்ப சொல்லு உலகப்பா உனக்கு ஒரு தெரிஞ்ச ஐடியாவை சொல்லு. உலகப்பன் சொன்னா ரொம்ப சுலபமா மாத்திடலாங்க, ஒண்ணும் இல்லை. இந்த ஷேரிங் சிஸ்டத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. கொஞ்சம் சில பேருக்கு அதிகமா போயிடுச்சு, சில பேருக்கு கொஞ்சமா போயிடுச்சு. நாம எல்லாரையும் கூட்டு வச்சு எப்பா தெரியாம ஏதோ பங்கு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நீங்க ஒரு 10,000 கோடி 20,000 கோடி நீங்க வச்சிருக்கீங்க. இவன் பாவம் ஒரு நாளைக்கு 500-1000 கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாம் சமமாயிடும் அப்படின்னு யார் சொல்றா? உலகப்பன் சொல்லுகிறான். சொன்னதோடு நிறுத்தல. உலகப்பன் இதை சொல்லிட்டு என்னவோ ரிசல்ட் வந்த அன்னைக்கு குதிக்கிற மாதிரி குதிக்கிறான் 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 அப்படி குதிக்கிறான். பாரதிதாசன் கேட்கிறார் ரொம்ப சாமர்த்தியமாக கேட்கிறார், ரொம்ப கூர்மையாக கேட்கிறார், அது கன்னத்தில் அரையும்படியாக கேட்கிறார். ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார், ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார், ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா. நீ சொல்றடா இருக்கிறவன் கொடுப்பானா? ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா, தேடப்பா ஒரு வழியை என்று சொன்னேன். செகத்தப்பன் யோசித்து சிந்தை சோர்ந்தான். உலகத்தை உலகப்பன் யோசனை பண்ணி பார்த்தான், ஒன்னும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆடுகின்றாய் உலகப்பா யோசித்துப்பார், ஆர்ப்பாட்டக்காரர் இதை ஒப்பாரப்பா, தேடப்பா ஒரு வழி என்று சொன்னேன். செகத்தப்பன் யோசித்து சிந்தை சோர்ந்தான். பாரதிதாசன் சொல்லுகிறார், நான் சொல்லட்டுமா பதில்? ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய்விடுவர் உணரப்பாடி. ஓடப்பனாயிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய்விடுவர். இத சொன்னவனே உலகப்பன் கேட்டான், என்னையா வன்முறையில இறங்குற, இது சரி வருமாட்ட? பாரதிதாசன் கேட்டாரு, நானா வன்முறையில இறங்கினேன்? என் பாட்டனே வன்முறையில இறங்கிட்டான். யாரு? திருவள்ளுவன். அவன் சொன்னான், ஈர்கை விதிரார் கயவர் கொடியிரு உடைக்கும் கூங்கையர் அல்லாதவர்க்கு என்று 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டான், ஓங்கி ஒரு குத்து ஊட்டினா தானா கொடுப்பான்னு சொன்னார். யாரு? திருவள்ளுவர் சொன்னார். அவன் சொன்னதை தாயா நான் சொல்றேன், உதச்சாதாயா இங்க வேலை நடக்கும் என்று பாரதிதாசன் எழுதுகிறார். இந்த புரட்சிகரமான உள்ளடக்கம் தான் பாவேந்தனை பாரதிதாசனை புரட்சி கவி ஆக்கியது என்று முத்தாய்ப்பாக தன்னுடைய வாதத்தை வைத்து நிறைவு செய்திருக்கிறார் வீர விஜய பாரதி அவர்கள். அவருக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து உணர்ச்சி தான் என்று சொல்வதற்கு உணர்ச்சி பிழம்போடு காத்து கொண்டிருக்கிற அன்பிற்கு இனிய தோழர் ஸ்டாலின் போஸ் வருகிறார், அவரை அன்பு பாராட்டி அழைக்கும். இந்த இனிய மதிய வேளையில் என் முதல் கருணாணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பாவேந்தர் கவிதைகளில் விஞ்சி நின்று நம் நெஞ்சை கவர்வது அவருடைய கவிதை சிறப்பா,
கருத்து வளமா அல்லது உணர்ச்சியாக நின்ற இந்த அற்புதமான சுழலும் சொற்பொருளை பங்கேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். முனைவர் திரு ரத்தின வெங்கடேசன் அவர்கள் மிக அழகாக சொன்னார். பாவேந்தருடைய கவிதை வடிவத்தை பற்றி அவர் மிக அருமையாக அழகாக இங்கே பட்டியலிட்டு சொல்கிற பொழுது அதற்கு சான்று காட்டுவதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த காவியம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அழகை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட காவியம் இல்லை. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் கவிதையினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக எழுதப்பட்ட செய்தி இல்லை. சஞ்சீவி பர்வதத்தின் சாரலிலே பல்வேறு செய்திகளை பாவேந்தர் பேசுகிறார். பெண்ணடிமை பற்றி பாவேந்தர் பேசுகிறார். சஞ்சீவ பர்வதத்தின் சாரலேதான் எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது. எனக்கு சரியாக 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது மனப்பாட பாட்டு பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் இந்த திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்தவர்கள் உயர் கொண்டேன் என்ற பாட்டு நான் தனிப்பாட்டு என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அந்த பாட்டை சஞ்சீவ பர்வதத்தின் சாரலில் பாவேந்தர் வைக்கிறார். அது எந்த இடத்துல வைக்கிறார் பாருங்க. 2000 ஆண்டுகளாக காதலனும் காதலியும் காதலிக்கிற பொழுது ஊழல் என்கின்ற ஒன்று வந்து போகிறது. 2000 ஆண்டுகளாக வந்து போகிறது. ஆனால் முதல் முறையாக பாவேந்தர் தான் தலைவிக்கும் தலைவனுக்குமான இடையில இருக்கிற உரையாடலில் இந்த பெண்ணுரிமை உணர்ச்சியை ஊட்டி அந்த வளர்த்துகிற பாவேந்தர் தான் அந்த உணர்வினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறார். முதலில் நீங்கள் பாவேந்தரை முதலில் அவரை அறிந்து கொண்டிருக்கிறனால் உணர்ச்சியினுடைய சிறப்பை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களே. ஆனால் ஒரு கவிதைக்கு சிறப்பு உணர்ச்சியில் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி தொடங்குகிறேன். 1947 தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறார் ஓமந்தூரார். அப்பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு இடையிலே ஒரு பிரச்சனை. அப்பொழுது மாநில அரசினுடைய கருத்தை கேட்பதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு கடிதத்தை எழுதுகிறது. அப்பொழுது தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதுகிறார் ஓமந்தூரார். அதிலே அகார்டிங் டு மை ஒப்பீனியன் என்று அந்த கடிதத்தை எழுதுகிறார். அவருடைய செயலாளர் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்து விட்டு ஒப்பீனியன் என்பதிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. அதனால என்ன பண்ணார், திருப்பி டைப் பண்ணி அவர் ஓமந்தூரார் போய் கையெழுத்து போடுவதற்காக கேட்டார். ஐயா அதுல ஒப்பீனியன்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு, ஒரு கையெழுத்து போடுங்க நான் அனுப்பிவிடுறேன். அப்பொழுது ஓமந்தூரார் சொன்னார், ஒப்பீனியன்ல ஸ்பெல்லிங் முக்கியம் இல்லை, என்னுடைய ஒப்பீனியன் தான் முக்கியம் தான். பாவேந்தருக்கும் இதுதான், கருத்து என்பதை விட வடிவம் என்பதை விட அழகு என்பதை விட உணர்ச்சி என்பதுதான் முக்கியம் என்பதை பாவேந்தர் உணர்ந்திருக்கிறார். சகோதரி ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, தூங்கி இருக்கிற தமிழனை தட்டி எழுப்ப வேண்டும். தட்டி எழுப்புறதுக்கு அப்புறம் தானே செய்தியை சொல்ல முடியும். தூங்குறவனை தட்டி எழுப்புறதுக்கு அப்புறம் தானே செய்தி சொல்ல முடியும். அவனை எப்படி முதல்ல தட்டி எழுப்புவது, அதற்கு எது பயன்படும், உணர்ச்சி தானே பயன்படும். தூங்கி இருக்கு, அதனாலதான் என்ன பண்ண, இங்க இருந்து ஆரம்பிக்கிறான் பாவேந்தர் பாரதிதாசன். நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் நீங்க பாருங்க. வடிவம் பற்றி அழகு பற்றி பல்வேறு விஷயங்கள் நீங்க பேசலாம், ஆனா உணர்ச்சி ஏற்படுத்துகிற அந்த தாக்கத்தை கவிதையில் வேற எந்த கூறும் ஏற்படுத்துவது இல்லை. உணர்ச்சிங்கிறது என்ன, அழகாக சகோதரி மீனோட்சினிய ஒரு நடனம் பண்ணார். நான் கேட்கிறேன், இங்க அழகா பரதநாட்டியத்துக்கு உங்கள் ஆடை மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அமர்ந்து இருக்கிறீங்கன்னா அது பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துமா, அல்லது ஆடுகிற பொழுது அது உயிர்ப்புடன் அதை ஆடுகிற பொழுது பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி ஏற்படும், அதுதான் செய்தி. உணர்வு என்பது அதுதான், நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அழகு மட்டும் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்க முடியாது. உணர்ச்சி கவிஞர் காசி என்ன அழகாக சொல்லுவார், என் கவிதையில் அழகு இல்லை என்கிறீர்கள், என்னுடைய கவிதையில் அழகு இல்லை என்கிறீர்கள், தோரணம் கட்டும் தொழிலா எனக்கு, போர்க்களத்தில் நிற்கிறேன், வாழில் அழகு பார்க்காதே கூர்மை வார் என்று சொன்னார். அந்த உணர்ச்சியை பாவேந்தர் பாரதிதாசன் தான் கவிதை முழுக்க பரவி இருக்கிறான். எங்கிருந்து பாவேந்தருடைய உணர்ச்சி மிளிர்கிறது என்றால் வெறும் கவிதைகளை மட்டும் நீங்கள் பார்த்து விட்டு சென்றுவிட முடியாது, அவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்க வேண்டும். தமிழாசிரியராக பணிபுரிந்தவர் பாவேந்தர் ஐயா அவர்கள் சொன்னார், 37 ஆண்டுகளிலே சற்றே குறை 33 ஆண்டுகள் பணிமாற்றம் செய்து விட்டார் என்று சொன்னார். 33 ஆண்டுகள் பணி மாற்றம் மட்டும் செய்யவில்லை, 33 இடங்களிலே தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி சென்ற பாவேந்தர். அந்த காலத்துல அரிச்சுவடி, ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் என்று ஆங்கிலத்தில் சொன்னதை அரிச்சுவடியிலே தமிழிலே ஆ ஃபார் அணில் என்று வைத்திருந்தான். அணில் உயிருள்ள பொருள் தான்,
ஆவுக்கு ஆடு என்று வைத்திருந்தான். ஆடு உயிருள்ள பொருள் தான், ஆனால் உணர்வுள்ள பொருள் இல்லை என்பதை உணர்ந்த பாரதிதாசன் தான் அரிச்சுவடியில் இருந்த ஆ என்பதற்கு அணில் என்பதற்கு பதிலாக ஆவுக்கு அம்மா என்று உணர்ச்சியை உணர்வை தமிழுக்கு ஒப்ப ஊட்டி தந்தவன்தான் என்று பாருங்கள். அடிப்படையை மறந்துவிட்டு பேசக்கூடாது. பாரதியினுடைய கவிதைகள் எங்கிருந்து தொடங்குகிறது பாருங்கள். அவருடைய அந்த உணர்வு தாலாட்டு பாட்டிலிருந்து தொடங்குது. தாலாட்டு பாட்டை நம்ம எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தொட்டிலை ஆட்டி வளர்ப்பதுதான் பிள்ளை வளர்ப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை, உணர்வை ஊட்டி வளர்ப்பதுதான் உண்மையான பிள்ளை வளர்ப்பு என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் ஆண்டு ஆளாட்டு பெண் தாளாட்டு என்று ரெண்டு தாளாட்டை பார்த்து நம்ம தொட்டில் ஆடும் போது ரொம்ப சாஃப்டா தான் ஆட்டுவோம். கண்ணீனி கண்ணுறங்கு தூங்குவதற்கு தான் தாளாட்டு. ஆனால் பாவேந்தர் தான் விழிப்பதற்கு தாளாட்டு பாடுறார். போராடி போராடி பூக்காமல் காய்க்காமல் வேரோடு பேர்க்க வந்த வீரா இல வீரா என்று ஆண்பிள்ளை தாளாட்டிலே இந்த உணர் தூங்கி கொண்டிருக்கிற சமுதாயத்தை தட்டி எழுப்பக்கூடிய உணர்ச்சி மிக்க பிள்ளையாக வளர வேண்டும் என்கின்ற உணர்வை ஊட்டி வளர்க்கிறவர் பாவேந்தர் பாரதிதாசன். பெண் பிள்ளை தாளாட்டிலே மூடத்தனத்தின் உடையினாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்று அற்புதமாக பெண் குழந்தை தாளாட்டிலே உணர்ச்சிகளை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். எங்கு தொட்டாலும் சரி, பாரதியுடைய எந்த வரிகளை தொட்டாலும் சரி, அங்கு உணர்ச்சி தான் குவியலாக கிடக்கிறது. சொல்லுவாங்க, உணர்ச்சிகளின் கொந்தளிப்பே கவிதை என்பான். அவனுடைய வேர்ட்ஸ் தான் ஒர்த்து. அதனால்தான் தமிழகத்தின் என்று சொல்லக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசனும் உணர்ச்சிகளின் குவியலாக திகழ்கிறார். அகராதியில் அடைபட்டு கிடக்கிற அந்த சொற்களை தன்னுடைய லாபகத்துக்காக தம் மக்களுக்காக லாபகமாக பயன்படுத்துகிற அந்த பாங்கு கைவர பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஒண்ணு இல்ல, நீங்க சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் போறீங்க, நிலாவுக்கு போறீங்க, ஒண்ணுமே இல்ல, அடுப்படிக்கல இருந்து பாட்டு பாடுறானே. அழகியல் இல்லை, உணர்வை ஊட்ட வேண்டும், அடுப்படிக்கல இருந்து பாட்டு பாடுறான். அந்த கவிதையை படிக்கிறேன், ரொம்ப எளிமையான கவிதை, முடிக்கிறேன் இந்த கவிதையோட முடிச்சு விடுறேன். தச்சன் கூடு, அந்த கிளி அடைபட்டு கிடக்கிறது, அதை பார்த்து கவியன் பாடுகிறான். தச்சன் கூடுதான் உனக்கு சதமம், அக்கா அக்கா என்று நீ அழைத்தாய், அக்கா வந்து கொடுக்க சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியை என்று சுதந்திர கிளியை பார்த்து பாடினாரே. விருத்தத்தில் எழுதியிருக்கிறது என்பதற்காகவா, வேறு வடிவங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காகவா, பாடுபொருளுக்காகவா, இல்லை. எண்ணி பார்க்கிறேன் நண்பர்களே, இந்த கவிதையை பார்த்த பிறகு அடிப்படையில் இருக்கிற ஐந்தரை பட்டி எடுத்து பார்க்கிறேன். வெந்தயருக்கு சோம்பு இருக்கு, சீரகம் இருக்கு, கடுகு இருக்கு, கடு உளுந்தம்பருப்பு இருக்கு, எவ்வளவோ பொருள்கள் இருந்தாலும் பாவேந்தர் பயன்படுத்துகிறார். அக்கா வந்து கொடுப்பதற்கு சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே. ஏன் தெரியுமா, அந்த அஞ்சரைப்பட்டியில சுக்கும் மிளகு மட்டும்தான் சுரணை அதிகம் மிக்கது, உரைப்பு மிக்கது. அந்த சுரணை இல்லாமல் இருக்கிற தமிழனை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதுலதான் உணர்ச்சிகளை அவர் வைக்கிறார். வெறும் பொருளுக்காக, வெறும் வடிவத்திற்காக மட்டுமே பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகளை படைக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய உணர்ச்சி குவியலாக தன்னுடைய கவிதைகளின் வாயிலாக இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பியிருக்கிறார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் போஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். இந்த பேச்சாளர்கள் சூடா பேசுறதுனாலே எனக்கு தெரியல, கடிகாரம் ரொம்ப வேகமா போடுது. இப்பதான் 12 இருக்கும் நினைச்சுக்கிட்டு பாக்குறேன், 12 ஆகி போச்சு. தயவு செய்து யாரும் வாட்ச பாக்காதீங்க, அதெல்லாம் ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப அழகான ஒரு அத இத வந்து ஸ்டாலின் போஸ தவிர வேற யாராலும் பேசும் கவிதை சிறப்பு. அது ஒரு பக்கம் கருத்து, ஒரு பக்கம் உணர்ச்சியை பற்றி பேசணும்னா அதுக்கு ரொம்ப நான் வெங்கடேஸ்வரன் தான் அந்த பாராட்டை நான் சொல்லணும். யார் இடத்துல இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் ரொம்ப அழகா அந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சிருக்கிறார். உணர்ச்சி தான் ஒன்றுக்கு உயிர் கொடுக்குது, உயிர் இல்லாத ஒன்று பயன் இல்லை. இந்த கவிதையில எப்படி உணர்ச்சி வந்து சேருகிறது
என்பதற்கு நிறைய உதாரணங்களை சொல்றாங்க. புரட்சி கவியில அவலம் வேணுமா, அழுக வேணுமா இருக்கு, கோபம் வேணுமா இருக்கு, வீரம் வேணுமா இருக்கு, காதல் வேணுமா இருக்கு, எல்லாம் இருக்கும். இந்த அமுதவல்லி காதலிக்கிறா, உதாரன் அதை மறுக்கிறான். ஏன் மறுக்கிறான்னா அவன் மேல விருப்பம் இல்லாம இல்ல, பயத்துல மறுக்கிறான். அப்ப சொல்றான், பாலை சிரிப்பில் இன்று நான் பதறிவிட்டால் நாளை வேந்தன் எனும் நச்சரவுக்கு என் செய்வேன். கொஞ்சம் தவிழ்த்தேன் குடித்து விட அட்டி இல்லை, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றோ அடங்கே. இன்னைக்கு நீ சிரிக்கிற சிரிப்பை பார்த்து நான் மயங்கிடுவேன், ஆனா நாளை வேந்தன் எனும் நச்சரவுக்கு என் செய்வேன். அவன் தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த சபைக்கு கூட்டு வந்து நிறுத்துறாங்க கவிஞனை. அரசனுடைய மகளையே அவன் காதலிச்சுட்டான். இப்ப அரசனுக்கு எவ்வளவு கோபம் வரும், அரசனுக்கு வந்த கோபத்தை பாருங்க. எப்படி அந்த வார்த்தைகளை போடுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன். கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உண்பால் விடுத்தேனடா. கேட்கிற கேள்வியை பாருங்க, எவ்வளவு அந்த வல்லொலி வந்து சேருதுன்னு பாருங்க. கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உண்பால் விடுத்தேனடா, குற்றம் புரிந்தனையா இல்லையா அதை மட்டும் உரைத்து விடு. வெற்றி எட்டு திக்கிலுமே சென்று மேவிட ஆள்பவன் நானடா, அட இற்றைக்கு நின் தலை அற்றது மற்றனை என்னென்று தான் நினைத்தாய். வால் பிடித்தே புவி ஆளும் இராசர் என் தால் பிடித்தே கிடப்பார், அட ஆள் பிடித்தால் பிடி ஒன்றிருப்பாய், என்ன ஆணவமோ உனக்கு. கவிதை என்ன உணர்ச்சி, எவ்வளவு வேகம் சொல்லுக்கு உணர்ச்சியை ஊட்டுவது என்பது கவிஞனால தான். அப்படி உணர்ச்சியை ஊட்டி ஊட்டி கவிதை எழுதினார். சாகிறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, சாக போறான், வெட்ட போறாங்க. இப்ப உதாரணம் சொல்றான், நான் சாகிறதுக்காக பயப்பில்லை, ஆனா நான் ஏன் பயப்படுறேன் தெரியுமா, நான் தமிழ் படிச்சதுனால தான் நான் கவிதை எழுத கற்றுக்கிட்டேன். நான் தமிழ் படிச்சதுனாலதான் என்ன கவிதை எழுத கூப்பிட்டாங்க, கவிதை சொல்லி கொடுக்க கூப்பிட்டாங்க. இப்ப நான் தமிழ் நல்லா படிச்சதுனால நல்லா கவிதை எழுதுறதுனால இந்த பொண்ணு என்ன காதலிச்சா. இப்போ நான் செத்து போனா நாளைக்கு என்ன சொல்லும் சமூகம், ஐயோ தமிழ் படிச்சாண்டா வீணா போயிட்டான் செத்துட்டான், இனிமே தமிழே படிக்காதீங்கன்னு. தமிழ் அமிழ்துன்னு சொல்லி நான் பேசினே தமிழ் இன்னைக்கு விஷமா மாறி போச்சே அப்படின்னு இந்த சமூகம் நினைச்சிருமோன்னு நினைக்கிறான். அப்ப வருகிற அவலச்சுவையை கவிதையில் பாடுகிறான் பாருங்க. தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் அறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ் கவி என்று என்னை இவ்வளவு காதலித்தான். அமிழ்து என்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்தது என்று சமுதாயம் நினைத்திடுமோ. ஐயோ என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ. உமை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றும் என்றால் என்று சொல்லி சாகிற பொழுது கூட தமிழுக்கு எந்த பழியும் வரக்கூடாது என்று அவளம் தோன்ற எலிவரல் தோன்ற பாடியும் பாருங்கள். எத்தனை உணர்ச்சி, எத்தனை அழகு. இதெல்லாம் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்று அடிகளையும் பேசிவிட்டார்கள். நேரத்தினுடைய அருமை கருதி நான் வந்து சுருக்கமா அவங்க சுருக்கமா ஒரு ரெண்டு நிமிஷத்துல அவங்களுடைய அணியனுடைய சாரத்தை சொல்லுவார்கள். சொன்ன பிறகு எதிரில் இருக்கிறவங்க கேள்வி கேட்க விரும்பினா கேட்கலாம், இல்ல பார்லிமெண்ட்ல எல்லாம் போய் சும்மாவே இருக்கிறாங்க கூட இருக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. நான் சொல்றது இந்தியாவில் இருக்கிற பார்லிமெண்ட் தயவுசெய்து தப்பா நினைச்சிருக்கோம், சும்மா இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்பொழுது நம்முடைய அன்பு நண்பர் முனைவர் சொத்தில் சொல்லிய செல்வர் ரத்ன வெங்கடேசன் சுருக்கமா நல்ல அவையை வணங்கி மகிழ்கின்றேன். நான் என்னுடைய வாழ்த்தினுடைய முதல் பகுதியில் சொல்லும்போது சொன்னேன், கவித்துவம் இருந்தால் மட்டுமே அதனுள் கற்பனை இருக்க முடியும், அதனுள் கருத்து வளம் இருக்க முடியும், உணர்ச்சி கோர்க்க முடியும் என்பதை சொன்னேன். அதைத்தான் ரெண்டு பேரும் மறுபடியும் சொல்லிட்டு போகிறார். அந்த வடிவம் இல்லை என்று சொன்னால், கவித்துவத்தினுடைய தன்மை இல்லை என்று சொன்னால் உணர்ச்சி அங்கே வந்து உள்ளே போகிறது. அஞ்சலை பொட்டி இல்லைன்னு சொன்னால் அங்கே சுக்கு எங்கே இருக்கிறது, மிளகு எங்கே இருக்கிறது. இப்போ அஞ்சலை பொட்டி ஆகிய கவிதை இருக்கணுமா இல்லையா, அந்த கவிதை இருந்தால் தானே அங்கே சுக்கு மிளகு வர முடியும். அது நண்பர் ஸ்டாலின் அழகா சொல்லிட்டு போனார். அதே மாதிரி இவங்க கருத்து வளம் தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. கருத்து வளம் மட்டுமே இருந்திருந்தால் எழுந்து போயிருப்பான், அப்ப கேட்க மாட்டான், படிக்க மாட்டான்.
ஆனா அதை சொல்லுகின்ற அந்த வடிவம் அது வந்து தெம்மாங்கா இருக்கணுமா அல்லது காவடி சிந்தா இருக்கணுமா அல்லது எப்படிப்பட்ட பாட்டா இருக்கணுங்கிறத அந்த வடிவத்தை கொண்டு வந்து உருவகப்படுத்தி ஓமையை ஒன்று கூட்டி சொல்லழகை சேர்த்து வைத்து அழகாக லாபகமாக கவிதை தருகின்ற பொழுதுதான் பாரதிதாசன் இன்றளவும் நம்மிடத்தே நின்று கொண்டிருக்கிறான் என்பதை இந்த அவையிலே மீண்டும் ஒரு முறை பதிவதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒன்று இதுதான், சொல்லழகு பாரதிதாசனை போல ரொம்ப அழகா யாருமே சொல்ல, ரொம்ப அழகான ஒரு பாட்டை சொன்னா நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி இந்த படிங்கிற சொல்ல அவன் என்ன படிக்கலன்னா இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாதுங்கிற நல்லா உழந்துட்டான். அதுக்கு கவிதை வடிவத்துல அதை கொண்டு வந்து சேர்க்கிறான். ரொம்ப அழகா சொல்றான், படி படி படின்னு எங்கெல்லாம் சொல்ல முடியும் சொல்லி வரான் பாருங்க. காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருளும் படி நூலைப்படி. நீ மாலையில படி, இரவு படி, பொருள் படும்படி நூலைப்படி. கற்படை கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னப்படி கற்கத்தான் வேண்டும்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி. படிக்கலாம் எப்படி வாழ போற இந்த படிங்கிற சொல்லாம எவ்வளவு லாபகமா சொல்லழகாக காட்டிட்டு போறான்னு பாருங்க. பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கார்படி, வையகமே ஏறுமாப்படி, வையத்துள் நூல்களை ஒப்புவது எப்படி. நூலைப்படி, நூலை படிச்சுனாதான் பொய்யா புரட்டா ஏமாத்துறானா என்ன பண்றான் உனக்கு தெரியும் அப்படிங்கறது அந்த கவித்துவத்துல ரொம்ப அழகா இந்த எல்லாவற்றுக்கும் மேல ரொம்ப அழகா சொல்லி முடிக்கிறான். தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்மும் மறுபடி ஆகுமென்றே ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. கற்றவனெல்லாம் சொன்னபடி நூலப்படின்னு சொல்லி சொல்லழகை கூட்டுகின்ற இந்த கவியை உங்களிடத்திலே காட்டி எல்லாமே உணர்ச்சியும் கருத்து வளமுமே கவிக்குள் அடங்குகிறது என்று சொல்லி எது இருந்தாலும் அது உண்மையிலேயே நமக்கு கவித்துவமாக கவிதையாகத்தான் இருக்க வேண்டும். அதை பாரதிதாசன் ரொம்ப அழகா பல மணித்தரல்களை கொடுத்திருக்கிறான். அந்த கவியை நான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி பாவேந்தருடைய பாடலிலே விஞ்சி நின்று நெஞ்சை ஈர்ப்பது கவிதையே என்று என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கேள்விகள் ஒன்றுமில்லை. நன்றி. அவங்க சொன்னது வந்து அவரே ஒரு எடுத்துக்காட்டையும் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டாலின் போஸ் ஒப்பீனியன் முக்கியம் அப்படின்னு சொல்ல ஒப்பீனியன்ல எழுத்துப்பட இருந்தாலும் ஒப்பீனியன் முக்கியம் இல்லையா. இது வந்து எந்த வடிவத்துல இருந்தாலும் எந்த உணர்ச்சியை கொடுத்தாலும் அதில் உள்ள கருத்து முக்கியம் என்பதை அவர் அழகாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அதே மாதிரி அந்த ஆடல் எடுக்கும் பொழுது ஆடல் கலை நல்லதுதான், அழகா எல்லாம் அலங்காரம்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து நின்று ஏனோ தானோ என்று புதித்து விட்டு போவதல்ல ஆடல். பாடலின் பொருளுக்கு ஏற்றவாறு அந்த கருத்தை வெளிப்படுத்துவது, அததான் அவங்களும் அழகா செஞ்சாங்க. அந்த பாடலை வந்து முழுமையா பார்த்திருந்தா தெரியும் அந்த பாடலினுடைய கருத்தை முழுமையாக அழகாக வெளிப்படுத்தினார்கள். கருத்து முக்கியம் என்பது அங்கும் தெரிந்துவிட்டது. அவர் வந்து பாரதிதாசன் சொன்ன கருத்து, ஒரு கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா, அந்த மூடப்பழக்க வழக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதுல கல்வி வேணும், கல்வியிலையும் பெண்களுக்கு முக்கியமாக கல்வி வேண்டும், அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொல்றாரு, மலம் கழிப்பது போல் உன் மடமையினை போக்கு. அந்த மடமை போக வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். கல்வி என்பது ஏட்டு கல்வி, இப்பொழுது படிப்பது போல் அல்ல, சிந்தனைக்கு உரிய கல்வியை தான் அவர் கூறியிருக்கின்றார். அந்த சிந்தனைக்கு உரிய கல்வியை வேண்டும் என்றால் பெண்கள் கல்வி கற்றவர்களாக அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று பல காவியங்களை படித்துள்ளார். அது வீரத்தாயை வந்து மிஞ்சி இருக்கின்றதோ என்று எனக்கு தோன்றியது. கடைசியாக ஒரு கருத்து அவர் கூறியது, ஆங்கிலத்தை கற்கையிலும் அயல் மொழியை கற்கையிலும் எந்த நாளும் தீங்கனியை செந்தமிழை தென்னாட்டின் பொன்னேடை உயிராய் கொள்வீர். என்னன்னா, நீ தமிழை விட்டுடாத, தமிழனா இரு, எப்படியா இருந்தாலும் மேல வந்துருவான். அவ்வளவுதான் அவருடைய கருத்து. அதனால் இது இவருடைய பாடல்கள் கட்டுரைகள், வெறும் பாடல்கள் மட்டுமல்ல, கட்டுரை மேடை பேச்சு காவியங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து எடுத்துக்கொண்டோமே என்றால் மறுபடியும் மறுபடியும் அந்த காலத்திற்கு தேவையான கருத்துக்களை, பெண்ணுரிமை, பெண் கல்வி, நாட்டினுடைய முன்னேற்றம், ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வை வந்து சமப்படுத்துதல், பொது உடைமை, இந்த கருத்துக்களை எல்லாவற்றையும் மேலோங்கி அதாவது மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக மறுபடியும் மறுபடியும் இதே கருத்துக்களை முழுமையாக கூறியுள்ளார் எல்லா இடங்களிலும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. நன்றி. நன்றி. அடுத்து உணர்ச்சி பெருக்கு என்கிற அணியிலே தொகுப்புரை வழங்குவதற்காக பாராட்டுதலுக்குரிய ஸ்டாலின் போஸ் வருகிறார். 2 மணித்துளிகளில் சுருக்கமாக அவருடைய தொகுப்புரை வழங்குவார். உணர்ச்சி இல்லாத கவிதை வெற்றென தொடுக்கப்பட்ட சொற்கோவை.
நம் கருத்துக்களுக்கும் அழகான சொற்களுக்கும் கவிதைகளை நாட வேண்டிய தேவையில்லை. அகராதியை நாடினாலே போதும். அகராதியில் இல்லாத சொற்களே இல்லையே. அகராதியில் எல்லா அனைத்து சொற்கள். ஆனால் கவிஞனுடைய வேலை அதற்கு உயிர் கொடுப்பது, அதற்கு உணர்ச்சி உணர்வை ஊட்டுவது என்பதுதான் கவிஞனுடைய வேலை. அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் தன்னுடைய கவிதைகள் முழுக்க செய்திருக்கிறார் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளாக இல்லாத கவிதை அழகு இல்லை சங்க இலக்கியங்களில். அதை தொடர்ந்து வந்திருக்கிற கம்பன் பாடாத கவிதை இல்லை. இருக்கு, பாவேந்தரே சொல்லுகிறார், இல்லாத பொருள் இல்லை இவ்வவனியிலே, திருக்குறளுக்கு இணையாக வேறு எதுவும் இல்லை என்று, அதை விட வேறு உயர்ந்த நூல் இல்லை என்று பாவேந்தரே சொல்லுகிறார். அப்ப அந்த கருத்து வளங்கள் ஏற்கனவே 1000 ஆண்டுகளாக தமிழ் இலக்கியங்களில் பொதிந்து கிடக்கின்றன. ஆனால் எங்கே சிக்கல் வருகிறது, எங்கே இடைவெளி வருகிறது என்று பார்க்கிறார் பாவேந்தர். கவிதையினுடைய நோக்கம், அந்த உணர்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு படைப்பாளி ஒரு வாசகன் இவர் ரெண்டுக்கும் இடையிலே இருக்கிற அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது, அந்த இடைவெளியை நிரப்புவது எது, இந்த மின்சார தாக்குதலை எது ஏற்படுத்தும் கவிதையில் என்று சொன்னால் உணர்ச்சி மட்டும்தான் ஏற்படுத்தும். ஏதோ உணர்ச்சினா நான் முதல் சுற்றிலே உணர்ச்சி முகமா கத்திவிட்டேன் என்பதற்காக நீங்கள் உணர்ச்சினா வீரத்தில் மட்டும்தான் உணர்ச்சின்னு இல்லை, காதலிலும் உணர்ச்சி இருக்கிறது. அந்த உணர்ச்சியை படிப்பவர் நெஞ்சிலும் விதைக்கிறார் பாருங்கள். 2000 வருஷமா காதலை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எல்லாமே இளமை காதலை பற்றி தான் எழுதியிருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் தான் முதன் முறையாக குடும்ப விளக்கில் முதுமை காதலை பற்றி பேசுகிறார். அந்த உணர்ச்சி நீங்க படிக்கிற பொழுதே நம்ம இன்னைக்கு 40 வயசு 80 வயசுல எப்படி இருக்க வேண்டும் என்கிற உணர்வை அதுக்குள்ள உள்ள கொடுத்து கொண்டு சேர்க்கிறது இல்லையா. எப்படி இருக்கிறா, தலைவனும் தலைவியும் கட்டில படுத்து கிடக்கிறாங்க, பிஞ்சு போன கட்டில் சருகு போல் படுத்து கிடக்கிறாள். அவளுடைய தோல் எல்லாம் தெரியுது, வெளியில தெரியுது, ஒரு நரம்பை போல் நரம்புகள் எல்லாம் வெளியிலே தெரிகிறது. சருகை போல் படுத்து கிடக்கிறார். பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை, இருமிக்கொண்டே இருக்கிறார், பேசுவதற்கு வார்த்தை வரவில்லை. தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான், அந்த கிழவன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். அவளை ரசிப்பதற்கு அவள் முகம் நிலவு போல இருக்கிறதா, இல்ல குழி விழுந்து தசை நைந்து போயிருக்கிறது. பார்ப்பதற்கும் அழகாக இல்லை, பேச்சும் வரவில்லை, அவளிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை. அப்புறம் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறிய என்னதாயா அவன் பொருள் என்று கேட்டால், அவன் சொன்னான், அவள் அருகினில் இருக்கின்றாள் என்பதுவே இன்பம். இதுல வடிவமா சொல்லா என்பதல்ல, அவன் ஊட்ட விரும்புகிற அந்த உணர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அது சின்ன பிள்ளை தாளாட்டு பாடலாக இருந்தாலும் சரி, 80 வயதில் இருக்கிற கிழவன் கிழத்துக்காக இருந்தாலும் சரி, அத்தனை வயதினருக்குமான உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பக்குவத்தை திறமையை பாவேந்தர் பெற்ற காரணத்தினால்தான் அவருடைய கவிதைகள் இன்று வெற்றி பெற்று நம்முடைய நெஞ்சில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போல ஒரு கொடுமைக்காரனை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இவ்வளவு அழகா பேசுகிறவர்களை அது நம்ம நேரத்தினுடைய அருமை கருதி அவங்களை கட்டி உட்கார வைக்கிறது பெரிய கொலைபாதகம். அது தயவுசெய்து எங்க மன்னிக்கணும் எல்லாரும், வேறு வழி இல்லை, நம்ம நேரம் அங்கிருந்து ரொம்ப முக்கியமானது. 3 பேர் பேசியதையும் நீங்க பார்த்த பிறகு, பாவேந்தனுடைய அடையாளம் எது, பாவேந்தனுடைய தனித்தன்மை எது என்பதை ஒருவாறு நீங்கள் இனங்கண்டிருக்கு. இப்போ தமிழ் இலக்கிய வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகால பாரம்பரியம் நமக்கு இருக்கு. இந்த 3000 ஆண்டுகால பாரம்பரியத்தில் அழகான கவிதைகள் இதற்கு முன்பு வந்திருக்கிறதா, நல்ல கவித்துவம் உடைய கவிதைகள் வந்திருக்கிறதான்னு கேட்டா ரொம்ப சுலபமா சொல்லிடலாம், கம்பனை போல கவித்துவம் உடைய கவிதைகளை எழுதுவதற்கு இனி உலகத்தில் ஒரு கவிஞர் பிறந்துதான் வர வேண்டும். அவ்வளவு அற்புதமான கவிதைகளை கம்பன் எழுதினா. கவித்துவத்தில் கம்பனுக்கு இணை யாருமே இல்லை. கருத்து வளத்தில் யார் சிறந்த கவிஞன் அப்படின்னா, திருவள்ளுவனை போல கருத்து வளத்தில் சிறந்த கவிஞனை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே பற்றாக்குறைங்கிறது கருத்தில் இல்லை பற்றாக்குறை, கவிதை நயத்தில் இல்லை பற்றாக்குறை. எதில் பற்றாக்குறை இருந்தது என்று கேட்டால், எது சொன்னாலும் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம கிட்ட தான் பற்றாக்குறை. இத நான் வேற மாதிரி சொல்றேன், பாரதிதாசன்ல இருந்தே சொல்றேன். புரட்சி கவியில கொலை செய்ய சொல்லி அரசன் உத்தரவு போட்டு விட்டான், கொலைக்களத்துக்கு போயிட்டாங்க, கொலைகாரர்கள் கத்தியெல்லாம் தீட்டிக்கிட்டு ரெடியா வந்துட்டான், ஊர் மக்கள் எல்லாம் வீடு பூட்டி வந்து விட்டாங்க.
ஏன்னா அந்த காலத்திலே அவ்வளோ பயம் இருந்திருக்கு. வீட்டை பூட்டிகிட்டு தான் வந்திருக்கிறாங்க, வீடு பூட்டிட்டு எல்லாரும் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கொலை நடக்கணும், அதை பார்க்கணும். நம்ம ஆட்களுக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்க, அதை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்பெல்லாம் சீரியல்க இருக்கிற மாதிரி அப்போ சீரியல் கிடையாது. அதனால இந்த மாதிரி எவனாவது இப்போ யாரையாவது வெட்டினா தான் பார்த்து சந்தோஷப்பட முடியும். இப்போ அந்த வேலையை சீரியல் பார்த்துடுது, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ இந்த கொலகாரன் என்ன நினைக்கிறான், அவனுக்கு போர் அடிக்குது. எப்போ வந்தாலும் தலையை ஒருத்தவன் குனியறான், பொட்டுன்னு ஒரு போடு போடுறான், முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டே இல்லாம இருக்க என்ன செய்யறது? சரி, சாவரவனை பேச விடுவான், அவன் ஏதாவது புலம்புவான்ல, அது கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி சாகிறதுக்கு முன்னாடி உதாரணை பேச சொல்லுறான். பேசுறான் பாருங்க. பேரன்பு கொண்டோரே, எதிரில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் பேசல, இனி யுகந்தோறும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களை பார்த்தும் பேசுறான். இன்றைக்கு இருக்கிறவன், இதற்கு முன்னால் வாழ்ந்தவன், இனி வருங்காலத்தில் வரப்போகிறவன் அத்தனை பேருக்கும் சேர்த்து உதாரன் பேசுகிறான். பேரன்பு கொண்டோரே, என்னை பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால் நீரோடை நிலம் கெடிக்க, நெடு மரங்கள் வளர்ந்து பெரும் காடாக மண்டி கிடக்க, இப்போராடும் பாழ் நிலத்தை புதுக்கியவர் யார்? யார் யார் அந்த உலகத்தை உண்டாக்குனா? சிற்றூரும் வரப்படுத்த வயலும், ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொன் துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால நால்வருணம் வந்திருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதென்று புக்க பயன் உண்டாகும். பேசுறாங்க, உலக வரலாற்றையே பேசுறான், சமூக வரலாறு பேசுகிறான், அரசியல் வரலாறு பேசுகிறான். நான் சாகிறதுக்கு பயப்படல, எனக்கு சாகிறதை பத்தி பயமே இல்லை. ஆனால் நான் ஏன் சாகிறதுக்கு பயம், இப்ப ஏன் நான் இதையெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னா தமிழுக்கு பழி வரக்கூடாது என்றெல்லாம் பேசினான். எதிரில் இருக்கிற மக்கள் இருக்காங்களே, எல்லாம் அப்படியே உட்கார்ந்து அழுவாச்சி சீரியல் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே நடக்கலைங்க, வெட்ட வேண்டியதான் பாக்கி. அப்ப ஒண்ணு நடந்தது, எதிர்பாராம ஒண்ணு நடந்தது. அமுதவல்லி ஓடி வருகிறாள். ஓடி வந்தவ என்ன செஞ்சா தெரியுங்களா? படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது போல் அழுது கொண்டு வந்தாள். ஒரு படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது போல் அழுது கொண்டு வந்தாள். வந்தவ உதாரண மாதிரி பெரிய பேருரையெல்லாம் ஆற்றல, ஒரே ஒரு வரிதான் சொன்னால், அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ என்று கேட்டான். ஏயா, இந்த உலகத்துல ஒருத்தனை ஒருத்தன் விரும்பின உயிர் வாழக்கூடாதா? ஐயா, இதான் உங்க சட்டமா? அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ என்றார், கொடிது என்றார், கொலைவாளை பறித்தார், அந்த கொலைகாரர் உயிர் தப்பி ஓடலானார். என்ன தெரியுது இதுல இருந்து? எவ்வளவு பேசினாலும் இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க. உணர்ச்சியை ஊட்டினால் மட்டும்தான் சமூகம் உருப்படும். அமுதவல்லிக்கு அந்த நுட்பம் தெரிந்திருந்தது. அதனால் சொன்னால், அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ அப்படின்னா கொடிது என்றார் கொலைவாள். பேசுறான் பாருங்க. பேரன்பு கொண்டோரே, எதிரில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் பேசல, இனி யுகந்தோறும் வரக்கூடிய அத்தனை மனிதர்களை பார்த்து பேசுகிறான். இன்றைக்கு இருக்கிறவன், இதற்கு முன்னால் வாழ்ந்தவன், இனி வருங்காலத்தில் வரப்போகிறவன் அத்தனை பேருக்கும் சேர்த்து உதாரணம் பேசுகிறான். பேரன்பு கொண்டோரே, என்னை பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால் நீரோடை நிலம் கெடிக்க, நெடு மரங்கள் வளர்ந்து பெரும் காடாக மண்டி கிடக்க, இப்போராடும் பாழ் நிலத்தை புதுக்கியவர் யார்? யார் யார் அந்த உலகத்தை உண்டாக்குனா? சிற்றூரும் வரப்படுத்த வயலும், ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கல் பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொன் துகளை கடல் முத்தை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால நாள் வருணம் வந்திருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதென்று புக்க பயன் உண்டாகும். பேசுறாங்க, உலக வரலாற்றையே பேசுறான், சமூக வரலாறு பேசுகிறான், அரசியல் வரலாறு பேசுகிறான். நான் சாகிறதுக்கு பயப்படல, எனக்கு சாகிறதை பத்தி பயமே இல்லை. ஆனால் நான் ஏன் சாகிறதுக்கு பயம், இப்ப ஏன் நான் இதையெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னா தமிழுக்கு பழி வரக்கூடாது என்றெல்லாம் பேசினான். எதிரில் இருக்கிற மக்கள் இருக்காங்களே,
எல்லாம் அப்படியே உட்கார்ந்து அழுவாச்சி சீரியல் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஒண்ணுமே நடக்கலைங்க, வெட்ட வேண்டியதுதான் பாக்கி. அப்ப ஒண்ணு நடந்தது, எதிர்பாராம ஒண்ணு நடந்தது. அமுதவல்லி ஓடி வருகிறாள். ஓடி வந்தவ என்ன செஞ்சா தெரியுங்களா, படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது போல் அழுது கொண்டு வந்தாள். ஒரு படிகத்தை பாலாபிஷேகம் செய்தது போல் அழுது கொண்டு வந்தாள். வந்தவ உதாரண மாதிரி பெரிய பேருரையெல்லாம் ஆற்றல, ஒரே ஒரு வரிதான் சொன்னால், அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ என்று கேட்டான். ஏயா, இந்த உலகத்துல ஒருத்தனை ஒருத்தன் விரும்பின உயிர் வாழக்கூடாதாயா, இதையா உங்க சட்டமா? அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ என்றார், ஒடிது என்றார், கொலைவாளை பறித்தார், அந்த கொலைகாரர் உயிர் தப்பி ஓடலானார். என்ன தெரியுது, இல்லந்து எவ்வளவு பேசினாலும் இந்த ஜனங்க திருந்த மாட்டாங்க. உணர்ச்சியை ஊட்டினால் மட்டும்தான் சமூகம் உயிர். அமுகவல்லிக்கு அந்த நுட்பம் தெரிந்திருந்தது. அதனால் சொன்னால், அன்பு செய்தார் படிமிசை வாழாரோ அப்படின்னா ஒடிது என்றார், கொலைவாளை பறித்தார், அந்த கொலைகாரர் உயிர் தப்பி ஓடலானார். பாரதிதாசன் செய்த புரட்சி என்ன தெரியுங்களா, ஊட்டிய இரும்பு கூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன. சிறுத்தையே வெளியில் வா என்று சொன்னானே, உன்னை சிறுத்தை என்று அடையாளம் கண்டு உனக்குரிய உணர்ச்சியை வெளிப்படுத்தியவன் அந்த கவிஞன். உனக்கு திருவள்ளுவன் இருந்தான், கம்பன் இருந்தான், திருமூலர் இருந்தார், எத்தனையோ கவி, ஆயிரம் ஆயிரம் கவிதைகள் உனக்கு இருந்தன. அவர்கள் சொல்லாததையா பாரதிதாசன் புதிதாக சொல்லிவிட்டார்? இந்த சமூகத்தினுடைய சமத்துவத்தை, முயற்சியை, அருமையை யார் சொல்லல? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் ரெண்டு வரியில சொல்லிட்டு போனாரு. கடவுளாயா வந்து இதெல்லாம் செய்ய போறாரு, உன் முயற்சி தாயா உன்னை முன்னேற்றும்னு பேசினான். எனவே முயற்சியினுடைய பெருமையை, உயர்ச்சியை பாடாத கவிஞர்கள் இல்லை. மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான்னு கவிதையினுடைய உச்சத்தை தொட்டவன் கம்பன். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எல்லிருக்கும் இடம் என்று உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தாரோ, கல்லிருக்கும் மலர்பூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலின்னு அந்த வாலி ராவணனுடைய உடம்புதோறும் நுழைந்ததை தன்னுடைய கவிதைகளால் நம் உள்ளத்திற்குள்ளே நுழைத்து காட்டியவன் கம்பன். கவிதைக்கு பஞ்சமில்லை, கருத்துக்களுக்கும் பஞ்சமில்லை. எல்லோரும் ஊட்ட மறந்த ஒன்று உணர்ச்சி, அதை பாவேந்தன் ஊட்டினான், அவன் வெற்றி பெற்றான் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.